நம்முடைய பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். என்ன எப்படி பேசி முடிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கைத்தட்டுவாங்க. அது கைத்தட்டுறதுனே தெரிஞ்சுக்கலாம், முடிச்சிட்டானேன்னு கொஞ்சம் பேருக்கு கைத்தட்டுவாங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சில பேர் கைத்தட்டுவாங்க. எனக்கு அந்த டவுட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முன்னாலே எனக்கு கைத்தட்டிட்டீங்க, ரொம்ப நன்றி. திருக்குறளில் ஒரு குரல் அப்படின்னு எனக்கு தலைப்பு கொடுத்து அதில் ஒரு குரலையும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. என்ன குரல் பேசுகிறதுன்னு கேட்டாங்க. யூஸ்வலாக எனக்கு பிடிச்ச குரல்னு இருக்கும் நிறையா. சில குரல் பார்த்திங்கன்னா படித்தாலே அழுக வரும், சில குரல் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, சில குரல் மோட்டிவேட் பண்ணும், சில குரல் புரியாது நமக்கு, காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நிறைய இருக்குது. 1330 விதம் அந்த திருக்குறள் என்பது. எனக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு அசா கேட்டேன், நீங்கள் என்ன குரல் சொல்கிறீங்களோ அந்த குரல் பேசலான்னு சொன்னப்போ டக்குன்னு ஒரு குரல் சொன்னாங்க, கற்க கசிடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாங்கன்னா நிறைய மாணவர்கள்லாம் வருவாங்க, ஸோ கல்வியை பற்றி பேசுகிறது நல்லது, கல்வியிலையும் கற்கன்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அந்த குரல்லையும் பேசலாம் சிந்திக்கலாம்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே சராசரியாக 50 வயசில் இருக்கும். கொஞ்சம் நான் அப்படியே மாற்றிக்கிட்டேன். இந்த குரலே நமக்கும் கற்க அப்படின்னா கற்க, இந்த குரலே எடுத்துங்க, கற்க படிங்கன்னு சொன்னார், கசடு அறன்னு சொன்னார். கசடுன்னா இம்ப்யூரிட்டிஸ், கசடுன்னா கழிவு, தள்ள வேண்டியது. கசடு அற கற்க, குற்றங்கள் இல்லாமல் படிக்க அப்படின்னு சொல்கிறாங்க பொருள். அதுக்கு கற்க கசடு அற. கற்பவைன்னா இப்போ பொதுவாக இந்த திருக்குறள் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மயிலாப்பூர் பெரியவர் திண்ணையில் உட்காந்துருக்கார, அதை கற்பனை பண்ணிங்க. ஒருத்தங்க வந்து அவர்கிட்ட டவுட் கேட்குறாங்க, ஐயா சும்மா உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஒரு டவுட்டு, என்ன டவுட்டு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் என்டையர் திருக்குறள் அப்படி இருக்குது. அப்போ கற்க வயலில் போகிறோம் விளையாண்டுட்டுருக்கான், அவர் அந்த பையனை கூப்பிட்டு வள்ளுவர் சொல்கிறார், இப்போ விளையாட்டு டைம் எல்லாம் வீணாக்காத, கற்க படி அப்படிங்கிறாரு. பையன் கேட்குறான், எப்படி ஐயா படிக்கணும் அப்படின்னா, கசடு அற கற்க, குற்றம் இல்லாமல் நீ படிப்பா அப்படின்னாரு. கசடு அற, சரி அதெல்லாம் கரெக்டு தான். நான் எதை படிக்கணும் இப்போ இந்த காலத்தில், குமுதம் கல்கண்டு அதெல்லாம் வருது இல்லை, நக்கீரன் அந்த மாதிரி அந்த காலத்தில் ஏதாவது ஒரு உதவாக்கரை இருக்கும்ல, அதையா படிக்கணுங்கிற, எதை ஐயா படிக்கணும் கேட்க, கற்பவை. கற்பவைன்னா கற்க தகுந்தவற்றை நீ கற்க வேண்டும், வேஸ்ட்டாக படித்து வேஸ்ட்டாக பண்ணிடாத லைஃபை, படிக்கக்கூடாத படித்து பாழ் பண்ணிடாத லைஃபை, கற்க தகுந்தவற்றை நீங்கள் படிங்க. மூன்றாவது க்வெஸ்சன் கேட்டார், எதை படிக்க வேண்டும், கற்க தகுந்தவற்றை படிக்க வேண்டும், கரெக்டு. கடைசியாக என்ன பண்ண அந்த பையன், சரி எல்லாத்தையும் படிச்சுட்டேன் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால், கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ படிச்சல்ல, கற்க தகுந்தவனவற்றை படித்தாய், கசடு அற படித்தாய், படித்து முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் மூடி வச்சுட்டு, இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கியோ அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ, என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அது செய்யுங்க, என்ன செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்யாமல் இருங்கள், அதுதான் அந்த படிப்புக்கு உரிய ஒரு பயன். கசடு அற கற்றபின், கற்க தகுந்தவையை கற்றபின் நிற்க அதற்கு தக, அது சொல்லியபடி நீங்கள் நடங்க. இவ்வளோதானே இந்த குரல். இதில் ஏதாவது நான் ஒரு பாயிண்ட் விட்டேனா, நாலு இப்போ கருத்து தான் இதில் சொல்கிறாரு, 7 சீர் 4 கருத்து சொல்கிறாரு, கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, 4 இது முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் குரல். இந்த குரல் நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கருத்து கிடையாது. அப்படியா அப்படின்னா இந்த குரலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்த ஆன்மீகத்தில் பேசலாம், சிறு குழந்தைகளுக்கு பேசலாம், நம்மளை மாதிரி அடல்ட்டுக்கு பேசலாம். எத்தனையோ சிந்திக்க இந்த 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 குரல்லிருந்து அப்படியே ஒரு கருத்துக்கள் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும். அதுதான் மற்ற ஒரு இலக்கியங்களுக்கும் இந்த திருக்குறளுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இதில் உள்ளார புகுந்து கரை காண்பது என்பது யாராலுமே முடியாது. பரிமேலழகர் தாத்தா காலத்திலிருந்து எத்தனையோ உரைகள் புதுசாக எழுதுகிறாங்க, 2000 வருஷம் எழுதின இருக்கிற இந்த புஸ்தகத்துக்கு இப்போ ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க திருக்குறள் புது உரைன்னு.
அப்ப 2000 வருஷமாக சிந்திக்க முடியல ஒரு குரலுக்கு ஒரே ஒரே புது உரைன்னு போடுறாங்க அப்படினா அத்தனை அளவுக்கு இந்த இதல வந்து ஒரு கருத்து பரிமாணங்கள் இந்த குரல் இந்த ஒரு குரல் இல்ல எந்த குரல் எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும் அதனால தான் கடுகை துளைத்து கடுகு எவ்வளவு சின்னது கடுகை துளைத்து அதில் ஏழு கடலை புகட்டி குருகத் தரித்த குரல்னா குரல் எப்படி இருக்கும் அப்படினு சொன்னா ஒரு குரல் எடுத்து ஒரு கடுகு எடுத்து அதுல ஒரு சின்ன பொத்தல் கடுகே கண்ணுக்கு தெரியாது அதுல ஒரு பொத்தல் போட்டு இந்த ஏழு சீர் இருக்கிற அந்த திருக்குறளை உள்ளார போட்டு திணிச்சி அதையும் வெளியில வராம நல்ல கொஞ்சம் கூட கேப் இல்லாம போட்டு நல்லா வச்சு தச்சிட்டீங்கன்னு வச்சுங்க இப்போ அட்டாமிக் பாம்பு வெடிக்கிறதுக்கு இப்படி தானே பண்றாங்க ஒரு 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 எனர்ஜி இஸ் இம்ப்ரிசன்ட் இன் எ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் இப்போ இந்த இந்த தச்சு இருக்கிற நூலை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க எப்படி வெடிக்கும் என்ன அதில் என்ன எதை நீங்கள் திணிச்சிருக்கீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா இந்த ஏழு சீரில் இந்த திருக்குறள் எப்படி இருக்குன்னா கடுகை துளைத்து அதில் ஏழு கடலை புகட்டி ஒரு கடல் ரெண்டு கடல் இல்லை இந்த மொத்த சமுத்திரம் 2/3 ஆஃப் அவர் எர்த் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஓஷன்ஸ் மொத்தம் ஏழு ஓஷன் ஒரு கடுகை எடுத்து அதை தொலைச்சி இந்த ஏழு கடலை அதனை புகட்டி உள்ளரையும் தச்சு காம்பாக்டா பண்ணா என்ன வீரியம் இருக்கும் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அதுல போய் விளையாண்டிங்கன்னு வச்சுங்க ஒரு திரியை எடுத்து விட்டீங்கன்னா எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு நீங்க சிந்திக்க ஆரம்பித்தால் அப்படியே படார் படார் படார்னு அடிக்கும் முடியாது தப்பிக்க முடியாது இந்த பக்கம் போனா உதைக்கும் அந்த பக்கம் போனா வாழ்த்தும் இந்த பக்கம் போனா புரியாம நம்மளை நிக்க வைக்கும் ஐயோ ஒரு குரல் என்பது அப்படி ஒரு ஒரு ஆர்வம் தருகின்ற ஒரு ஒரு வித்து நம்மள்கிட்ட இருக்கிறது இது நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க எத்தனையோ திருக்குறளை பற்றி படித்தவங்க அப்பாடா என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி புகழ்வாங்க அதில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கு தினை அளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் ஒரு கவிஞன் போகிறான் நடந்து போயிட்டுருக்கான் மார்கழி மாதம் பனி பெய்யுது முன்பனி பெய்யுது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல இந்த காலத்தில் புல்தரை அந்த புல்தரையில் பனி அப்படியே இருக்கு லேசாக சன்லைட் வந்துட்டுருக்கு அந்த புல்லுடைய நுனியில் அந்த பனி வந்து ஒரு நீர்த்தவளையாக இருக்குது அதை கவனித்து பார்க்குறாரு அந்த புலவர் புல் குளிரில் அந்த நீர் அப்படியே திரண்டு இருக்கு நுனியில் இருக்குது அது திடீர்னு பார்த்தா என்ன இருக்குன்னா அந்த அந்த நீர்த்திவளைக்கு உள்ளார ஒரு பெரிய 30 அடி பனைமரம் தெரியும் பனைமரம் பக்கத்தில் இருக்குல்ல அதனுடைய என்டையர் ரிஃப்ளெக்ஷன் அந்த புல்லு அதுவும் சிறு புல்லு அது உள்ளார கவனிச்சு பார்த்தா பனைமரம் முழுசாவே தெரியும் அதை நொங்கு இருந்தா நொங்கி நீங்க பார்க்கலாம் கவனிச்சு பார்க்கணும் அந்த இயற்கையை திணை அளவு போதா திணை அளவு திணை வீட்டில் பார்த்துருக்கீங்களா திணை மாவு பார்த்துருக்கீங்களா திணை அந்த பயிர் எவ்வளவு சின்னதா இருக்கும் அந்த 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 நீர்கோவை அவ்வளவு சின்னதா இருக்கும் திணை அளவு போதா சிறு புல்லில் இருக்கின்ற அந்த நீர் நீண்ட பனையளவு காட்டும் அந்த மாதிரி மனையழகு வல்லை குரங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி அது மாதிரி இந்த வள்ளுவனுடைய குரல் பாவை நீங்க விரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பாத்திரம் விரிச்சுக்கிட்டே போவோம் எப்படி இந்த சின்ன இந்த திணையளவு போதா சிறு புல் நீர் பனையளவை உள்ளார வச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு திருக்குறளையும் நீங்கள் விரிக்க ஆரம்பித்தால் அப்படியே அது அப்படியே விரிஞ்சிட்டே போகும் நம்ம எங்காவது ஒரு டைமில் இவங்கெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து ஐயா 9 மணி ஆச்சு விடுங்க நாங்கள் போய் பிரசாதெல்லாம் ரெடியாக இருக்க சாப்பிட்ணுன்னு சொன்னால் தான் நம்ம நிறுத்தலாம ஒழிய நீங்கள் எவ்வளவுதான் இந்த திருக்குறளை விரித்தாலும் அது அப்படியே விரிஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் முழுசாக பார்க்கலையே இப்போ ஒரு டவுட் வருதே இந்த வார்த்தைக்கு அப்படி என்று விரியும் தன்மை இந்த திருக்குறளுக்கு அங்கே இந்த குரலை உங்கள் மக்கள் தான் எடுத்திருக்காங்க கற்க கசடு அற கற்பவை இந்த மூணு எடுத்துக்கோ முதல்ல அப்படின்னா படிங்க சிம்பிள் தான் இந்த வள்ளுவருடைய இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 10 பாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஆனால் எல்லா அதிகாரத்துலேயும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது அவர் அப்படியே விளையாடுவார் ஒரு ஒரு அதிகாரத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணால் அப்படியே கவுத்து போட்டு இன்னொரு மாதிரி போடுவார் அடுத்த அதிகாரத்திலேயே நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெஃபினேஷன் கொடுப்பார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு தலைப்பு எடுத்துட்டான்னு வச்சிக்கல ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார் அதாவது ஒப்புரவுன்னு ஒரு அதிகாரம் எடுத்துங்க ஒப்புரவுனா என்ன உதவி செய்தல் ஒப்புரவுனா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார் நான் அந்த உதவி செய்தலை பற்றி நான் எழுத போகிற ஒரு 10 பாட்டு அப்படின்னா ஒப்புரவுனா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த டெஃபினேஷன் நம்மளால் கையே வைக்க முடியாது நீங்கள் கேட்டு பாருங்க உதவி செய்தல் என்றால் என்ன அப்படின்னா நீங்கள் 1008 சொல்லுவீங்க நீங்கள்
ஆயிரத்தெட்டுலேயும் ஒரு ஒரு சின்ன குறை இருக்கும். அவர் சொல்கிறாரு, கைமாறு வேண்டா கடப்பாடு அதான் ஒப்புரவுன்னு. அதாவது நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இன் ரிட்டர்ன் எதிர்பார்க்காத ஒரு செயல் இருந்தால் அதுதான் உதவி. இப்போ என் தம்பி வீடு கட்டுறான்னு வச்சுங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் ஷார்ட்டேஜ் இருக்குது, நான் உடனே என் பேரில் ஒரு லோனை போட்டு உதவி செஞ்சேன், ஊரில் இருக்கணும்னு போய் அவன் அண்ணன் நல்ல பையன் நல்லவர்ப்பா எவ்வளோ உதவி செஞ்சார், தம்பிக்கு வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காரு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உதவியா அப்படின்னு வள்ளுவரை கேட்டால், ஐயா ஏ அதிகாரத்தின் கீழே அது குவாலிஃபை இல்லைன்ட்டார். ஏன், 10 லட்சம் என் தம்பி எனக்கு திருப்பி கொடுத்துருவான்ல, அப்படியே திருப்பி கொடுக்காட்டினா கூட வேறு ஒன்றுக்கு செய்வான்ல, அப்படியே இல்லைன்னா கூட என் தம்பி வேற ஒன்றுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அதுக்கு கைமாறு கிடைக்கும்ல, கைமாறு வேண்டா கடப்பாடு தான் உதவி. அப்போ நம்மளாம் உதவியே செய்ய முடியாதுங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள் என்ன உதவி நம்ம கைமாறு கருதாமல் செஞ்சுருக்கோம். நாட் நெசர்லி இன் ரிட்டர்ன் ஃபார் மணி, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதில் ஒரு நல்ல பேர் வரணும்னு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அப்போ உதவி செஞ்சுட்டு பேர் கூட சொல்லாமல் உதவி செய்த சுவடே இல்லாமல் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டோம்னா அநேகமாக இந்த வள்ளுவருடைய உதவி செய்தல் என்பதற்கு ஃபஸ்ட்டு டெஃபினேஷனில் கொஞ்சம் போது பூர்த்தி ஆகலாம். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு, எப்படி மேகமானது மழை பெய்வதற்கு இந்த உலகமானது ஒன்றும் கைமாறு செய்வதில்லையோ, மேகம் வந்து இந்த ஊருக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, ஆகா இது ஆர்ஆர் நகர் மக்கள்லாம் சேர்ந்து எனக்கு பூஜை செய்யணும், எனக்கு வந்து நல்லா பாடணும் அப்படின்னு ஒரு கைமாறு கருதி அந்த மேகம் செய்து அந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு செய்தால்தான் அது உதவி. முதல்ல டெஃபினேஷன் கொடுப்பார், அப்புறம் அதனுடைய சிறப்பு சொல்வார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா இந்த இது இல்லாவிட்டால் உங்களுக்கு என்னென்ன தீங்கு நடக்கும்னு சொல்வார், அப்புறம் கன்க்ளூஷன் ஒன்று சொல்வார் கடைசி 10வது பாட்டில். இது ஒரு நார்மலாக ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சர். எல்லா அதிகாரமும் இப்படி இருக்காது. மருந்துன்னு ஒரு அதிகாரம் எடுத்தார்னு வச்சிங்களேன், இதே மாதிரி தான் திண்ணையில் உட்காந்துருக்கா நம்ம போய் கேட்குறோம், ஐயா எல்லாத்தை பற்றியும் சொல்கிறீங்க, நட்புன்னு சொல்கிறீங்க, கல்வின்னு சொல்கிறீங்க, கூடா ஒழுக்கம்னு சொல்கிறீங்க, கல் உண்ணாமேன்னு சொல்கிறீங்களே, உடம்புக்கு வேண்டியது மருந்து இல்லையா, இப்போல்லாம் கஷ்டப்படுறோம் நாங்கள், மருந்தை பற்றி ஒரு அதிகாரம் சொல்லுங்களேன், ஒரு 10 பாட்டு எங்களுக்கு அட்வைஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறோம். அவர் முதல் பாட்டில் மருந்துன்னா என்னான்னு சொல்லணும்ல, என்ன திரும்ப சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டு, போடா முட்டா பயிலே, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இன்னும் இங்கே வந்து கேட்குற மருந்துன்னு, உனக்கு என்ன மருந்தா வேணும், ஆமாம் உன் உடம்புக்கு மருந்தே தேவையில்லை, என்ன தைரியம் இருந்தால் இந்த ஆளுக்கு மருந்து என்ற ஒரு அதிகாரத்தை ஆரம்பித்து அதுக்கு வியாக்கியானம் சொல்ல போகிறார், 10 பாட்டில் சொல்ல போகிறாரு. ஆனால் என்ன கேட்குறாரு ஆரம்பிக்கிறாருன்னா, உனக்கு மருந்து என்பதே வேண்டியதில்லை, ஓடிப்போன்ட்டார், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு, யாக்கைனா உடம்பு, உன்னுடைய உடம்புக்கு மருந்து என்பதே வேண்டியதே இல்லையே, எப்போ அருந்தியது அற்றது போற்றி உணின். ரொம்ப சிம்பிள், அருந்தியதுன்னா சாப்பிட்டது, நம்ம சாப்பிட்றது அற்றதுன்னா நம்மளை விட்டு போயிட்டுது. அப்போ இன்னைக்கு காலையில் சாப்பிட்றோன்னு வச்சுங்க, இன்னைக்கு மதியானம் சாப்பிட்றோன்னு வச்சுங்க, இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றோன்னு வச்சுங்க, நைட்டு சாப்பிட்டது நம்முடைய உடம்பை விட்டு முற்றிலுமாக நம்மை விட்டு போய்விட்டது, அருந்தியது அற்றதுன்னு போயிட்டது என்பதை தெரிந்த பிறகு நீங்கள் அடுத்த உணவை உண்டீர்களானால் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. கேள்வி கேட்குறாரு, ஓடிப்போ மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அப்புறம் என்ன இன்னும் 9 பாட்டு என்னத்துக்கு நீ கேட்குற, நீங்கள் நிற்காதங்கிற பையன் நிற்கிறான், ஏ நான் தான் சொல்லிட்டேனப்பா உனக்கு மருந்தே வேண்டாமா உடம்புக்குன்னு. நம்ம எப்படி சாப்பிட்றோம், இப்போ 1 மணி ஆச்சுன்னா சாப்பாடு, நைட்டு 8 மணி ஆச்சுன்னா சாப்பாடு, காலையில் 7 மணிக்கு நேற்று நிறைய சாப்பிட்டோமே, கல்யாண வீட்டில் சாப்பிட்டோமே, கோயிலில் பஜனை மடத்தில் வேறு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோமே, அப்போ அந்த சாப்பிட்டது எல்லாம் நம்ம விட்டு போய்விட்டதா என்று தெரிந்த பிறகு தான் சாப்பிட்ணும், நடக்குமா இது? நம்ம பாட்டு சேர்த்துட்டே தான் இருக்கோம் லைஃப்பில், பிறந்தலேருந்து சேர்த்துட்டே இருக்கோம் ஒழிய என்றைக்காவது சேர்ந்தது நம்ம விட்டு போயிட்டு தான் பார்க்குறோமா? நான் ஒரு நான் உங்கள் கோச்சிக்காதீங்க, ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய சவுத் இண்டியன் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா 2000 கலோரி, கல்யாண சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா அதில் போடுற ஸ்வீட்டு பாயசம் அந்த இதை வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா 3000 கலோரி, 3000 கலோரி ஒரு வேளை சாப்பாட்டில் நமக்கு கிடைக்கிது, அதில் இருக்கிற பருப்பு நெய் எல்லாம் சேர்த்திங்கன்னா. பட் சாதாரணமாக 2000-1800 கலோரி வீட்டில் கிடைக்கிது. ஓகே, 10 கிலோமீட்டர் என்ன மாதிரி நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு செலவாகிறது 800 கலோரி. அப்போ மத்தியான சாப்பாடு 1800-2000 கலோரி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்குள்ளார அநேகமாக ஒரு 25 கிலோமீட்டர் ஓடினா தான் அருந்தியது அற்றது உடம்பை விட்டு போகும். அது நான் சொல்கிறது கலோரி மாத்திரம் இல்லை, உடம்புல இருக்க அந்த அருந்தியதில்
கொழுப்பு இருக்கு, இந்த இந்த ஓட்டத்திலெல்லாம் போகாத கொழுப்பு இருக்கு, இந்த ஓட்டத்திலெல்லாம் போகாத பல வகையான சத்துக்கள் நல்லவை கெட்டவை எல்லாம் இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கலோரி மாத்திரம் சொல்ல, அருந்தியதால உங்க உடம்புக்கு என்னென்ன கிடைத்ததோ அது எல்லாம் உடம்பை விட்டு போய்விட்டால் நீ சாப்பிட இல்லைன்னா பட்டி கிடங்குற, அப்படி கிடந்தால் உனக்கு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. இப்படிதான் ஆரம்பிப்பார் இந்த முதல் இந்த அதிகாரத்தினுடைய முதல் பாட்டே வந்து டமால் டமால். இப்போ என்ன ஃபஸ்ட்டு டம்மா இல்லைங்க ஆரம்பிக்கிறாரு, கல்வியை பற்றி எழுத போகிறாரு. அறிவு, ஞானம், இது எல்லாமே வந்து புத்திசாலித்தனம், இதெல்லாம் வள்ளுவர் வந்து மாற்றி மாற்றி ஒரு ஏறக்குறைய ஒரே பொருள், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் திருக்குறள் பூரா இருக்கு. கற்க, கல்வின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறாரு, கல்வியை இனி எப்படி பெற வேண்டும், கல்விக்கு டெஃபினேஷன் கொடுக்கல இவர். கல்வின்னு அதிகாரம் போட்டால் கல்வி என்றால் என்னன்னு சொல்லியிருக்கணும்ல, பத்து அதிகார பத்து பாட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும் கல்விங்கிறது, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான் கொடுத்துருக்கீங்க. கல்வினா என்னன்னு எழுதியிருக்காரா, இல்லை. கல்வியை பெறுவதற்கு தான் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறார், வெர்பில் தான் ஆரம்பிக்கிறார், கற்க. சரிப்பா, கற்றால் கல்வி வரும் என்பதை நம்ம அனுபவிச்சு இப்போ வந்து அசிம் பண்ணிக்குவோம். வள்ளுவர் பிரகாரம் கல்விங்கிற அதிகாரத்தின் கீழே கல்வி என்றால் மருந்து என்றால் என்னன்னு ஆரம்பித்தார்ல, கைமாறு என்றால் என்னன்னு ஆரம்பித்தார்ல, அந்த மாதிரி இல்லாமல் எடுத்தோடனே எங்கே போயிட்டார் அவரு, கல்வின்னு போயிட்டு கற்றன்னு வந்துட்டார். சரி, செயலுக்கே வந்துடுவோம், அட்ஜெக்டிவே விட்டுட்டாரு, செயல் என்ன சொல்றாரு, கற்கன்னாரு. நன்றி, படிக்கிறேன். எப்பந்து படிக்கணும், எனக்கு 58 வயசு ஆகுது, இப்போ படிக்கலாமா, 3 வயசு என்னுடைய பேர பையனுக்கு இப்போ படிக்கலாமா, 18-25 வயசு என் பையனுக்கு அப்போ படிக்கணுமா. கற்க அப்படின்னா படின்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம், இதை நீங்களே நினச்சி பாருங்க. இஸ் இட் கிவிங் எ கம்ப்ளீட் ஆன்சர் டு தட், இல்லையே. கற்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒழிய, எப்போ இருந்து படிக்கணும்னு இருக்கா. இப்போ மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, தமிழில் வேற சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, இளமையில் கல், சிறிய வயதிலிருந்தே நாம் படிக்க வேண்டும். சிறி இதில் என்ன பிரச்சனை பாருங்க, இளமையில் கல் அப்படின்னா முதுமையில் என்ன கல்லா, பெரிய இல்லை இளமை. அப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு இப்போ ஏதாவது படித்தேன்னா ஏன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறேன்னா, இல்லை இல்லை, நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளமையில் கல். இப்போ எனக்கெல்லாம் 40 வயசு ஆகிட்டது, கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைலாம் இருக்குது, வேலையில் இருக்கேன், மேனேஜராக இருக்கேன், இப்போ எதுக்கு நான் படிக்கணும், இளமையில் கல். அதனால தான் வள்ளுவர் வந்து அந்த 10 குரட்பாக்களில் எங்கேயுமே நீ எங்கே படி எப்பிருந்து நீ படிக்க வேண்டும்னு சொல்லவே இல்லை. இளமையில் கல் என்பது திருக்குறளில் இல்லவே இல்லை. அப்போ இளமையில் தெரியும், இளமையில் கல் என்று எழுதிட்டார்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும், என்ன மாதிரி ஆளுங்கள்லாம், எனக்குலாம் தலை நரைச்சி போச்சு, இனிமேல் எதுக்கு படிக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, அந்த அந்த வேர்டு இப்போ படிக்க ஆரம்பிங்க, கற்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போட்டார் பாருங்க. நாம் படித்தாலும் கற்க படிக்கணும்னா புக் எடுத்து படிக்க வேண்டியதான். எங்கள் அப்பா படித்தாருன்னு வச்சுங்க, அந்த குரலை கற்க என்னப்பா படிக்கிறீங்க, திருக்குறள் கல்வி அதிகாரி எடுத்த முதல் வார்த்தை என்ன போட்டிருக்காரு, கற்க. அதெல்லாம் புக்கை வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன், திருவாசகம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன், கற்க. சின்ன பையனுக்கும் அதே தான், ஓடி விளையாடுற வயசில் கூட அந்த பையன் புக் எடுக்கிறான், கல்வி எடுக்கிறான், முதல் பாட்டு எங்கே வருது, கற்க. ப்ரெசன்ட் ஆல்வேஸ் ட்ரூ, எட்டல் ட்ரூ. தமிழில் சொல்கிறாங்கல்ல, பாடை ஏறினும் ஏடது கைவிடல்னு ஒன்று இருக்கு, பாடை ஏறினும் ஏடது கைவிடேல். என்னது, செத்து போச்சு சடம், என்னை வந்து பாடிய பாடையில் ஏற்றிட்டாங்க. அப்போ கூட ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க தமிழில் என்னென்னா, பாடை ஏறினும் ஏடு அது கைவிடேல். அப்போ கூட இப்போலாம் நம்ம செத்தோம்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ, அந்த எகிப்திய நாகரிகத்துலேருந்து வந்திருக்கு, என்ன பிடிச்சதோ அதை பக்கத்தில் வச்சு இந்த கல்லறையில் வைப்பாங்க, இப்போ பணத்தை வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அதில் ஏதாவது இருந்தால் கூட ஒரு அவன் மோதிரம் இடுப்பில் ஒரு அரைஞ்சான்கறி கட்டிருந்தா கூட நறுக்கி எடுத்துகிட்டு போடுவாங்க இந்த காலத்தில். ஆனால் குழல் இந்த தமிழ் என்ன சொல்லுதுன்னா, அது மாதிரி இல்லை, பாடை ஏறினும் ஏடது கைவிடல், படுக்க அங்கே போ, அங்கே போய் படு, கடைசியாக நீ படுக்கிற இடத்துல கூட தலையக்கு பக்கத்தில் ஒரு ஏடை கையில் வச்சுக்கோ, நீ படிக்கிறத புஸ்தகத்தை கையில் வச்சுக்கோன்னு. ஏன்னா அது வள்ளுவர் சொல்கிறார், அதுக்கு இந்த பாடை ஏறினும் ஏடது கைவிடல்னு வள்ளுவர் கிடையாது தமிழ்மொழி, ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, ஏன் அப்படி சொன்னாங்க தமிழில் அப்படின்னு சொன்னால், ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி என்ன ஆகும், ஒருமைனா இந்த பிறவி, இந்த பிறவியில் நான் கற்ற கல்வியானது எழுமைக்கும் ஏமாப்படைத்து, 7 ஜென்மங்களுக்கும், எழுமைன்னா 7 பிறவி கிடையாது, 7 வகையான உயிரினங்கள் இருக்கு, நடப்பனை இருக்கு, பறக்கப்பனை இருக்கு, நீந்துவனை இருக்கு, நிற்பனை இருக்குன்னு இருக்குல்ல, இந்த நான் மீனாக பிறந்தாலும் சரி, தாவரமாக பிறந்தாலும் சரி, நீ எத்தனை ஜென்மத்தில் எத்தனை வடிவத்தில் பிறந்தாலும்
ஒருமைக்கன்தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து. ஏழு, எப்படி நீ பிற்காலத்தில் பிற்பிறவியில் நீ பிறந்தாலும் உனக்கு இந்த பிறவியில் கற்ற கல்வி அந்த ஜெனட்டிக்கில் போய் சேர்றது பின்னால் பயன்படும் அப்படிங்கிறதுனால பாடை ஏறினும் ஏடது கைவிடல்னர். ஆனால் வள்ளுவர் இளமையில் கல்லுன்னு சொல்லாததுனால எப்பொழுதுமே படிக்க வேண்டுங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்டை கிளாரிஃபை பண்ணுறார், பிரில்லியண்ட்டாக கிளாரிஃபை பண்ணுறது. சின்ன பசங்களுக்கு மாத்திரம் கிடையாது கற்க என்பது, நமக்கும் சேர்த்து. சின்ன பசங்களுக்கு கற்பது நல்லது. ஏன் அப்படின்னா, பசுமரத்து ஆணி போல் பதியணும்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது என்ன, அது பசுமரத்து ஆணி போல் பதியிறது, அதாவது பச்சை பசுமரம் இருக்குல்ல அதில் ஆணி அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய சுத்திலாம் வேண்டியது, ஆல்மோஸ்ட் கை கொஞ்சம் பலமாக இருந்தால் நீங்கள் கையாலே அடிச்சிடலாம், இல்லை சின்ன கல் எடுத்து அடித்தாலே அந்த ஆணி வந்து பசுமரத்து உள்ளார போயிடும். அந்த மாதிரி இளமையான மரத்தில் அடிக்கின்ற ஆணி மாதிரி சிறுவர்கள் படித்தால் மிக எளிதாக போய் சேர்ந்துவிடும். அதில் முக்கியமான பொருள், முக்கியமான பொருள் ரெண்டாவது இருக்குது. பசுமரத்து ஆணியில் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்க, ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த மரம் வளர்ந்து போச்சு, நீங்கள் போய் திருப்பி அந்த காட்டில் போய் நீங்கள் அடித்த மரத்தில் அந்த ஆணி இருக்குல்ல அந்த ஆணியை பிடிங்க பாருங்கள், பத்து பேர் சேர்ந்து பிடுங்கன்னா கூட வராது. ஏன்னா பசுமரத்து ஆணி எப்படி பதியுமோ அந்த மாதிரி இளமையில் கற்றால் அது கடைசியில் சாகும் வரை நம்முடைய மனசில் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த மனப்பாட பகுதி பாட்டெலாம் பாட சொல்கிறாங்கல்ல, அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றொன்றும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் முடிவு செய்வதற்கு உரிய ஒரு அதில் ஆன்சர் காட்டுற அந்த டார்ச் லைட், அதெல்லாம் அப்போ படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம்னா பிற்காலத்தில் என்றைக்குமே அவை மறக்காது, தக்க சமயத்தில் நமக்கு ஞாபகத்திற்கு வந்து சரியான முடிவு எடுப்பதற்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படுறதுனால தான் அந்த காலத்தில் நல்ல இந்த மாதிரி செய்யுட்களை எல்லாம் கருத்துக்களை பழமொழிகள் எல்லாம் மனப்பாடம் சொன்னாங்க. இப்போல்லாம் மனப்பாடம் என்னென்னா இந்த கொலவெறி பாட்டு, இந்த பீப் சாங்கு, நம்ம பசங்க எங்கே கத்துதுன்னு நமக்கே இது மாதிரி ஒன்று வந்திருக்குன்னே தெரியாது, அதுக்கு முன்னால் முழுசாக பாடுவாங்க, நம்மளும் பெருமைப்பட்டுட்டு என்ன சொல்கிறோம், கொலவெறி ஃபுல்லாக நம்ம பையன் நம்ம குழந்தை ஃபுல்லாக பாடுமே பாடுமா அப்படிம்பாங்க, அங்கிள் வந்திருக்காங்க பாடி கட்டுமாம்பாங்க, அப்புறம் அதுதான் ஞாபகம் இருக்கும் பிற்காலத்தில், அதுதான் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும், என்ன நம்ம செய்கிறோம், குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரல்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு யாருமே போயிட்டு நமக்கே புரிஞ்சிடும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கையில், சுற்றி இருக்கிறவங்க எப்படி நம்ம சரியான பாதையில் செயல்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னா கல்வி என்பதே வந்து கற்பதை விட வீட்டில் கற்கிறது தான் அதிகம். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், தேயோடு தான் பெற்ற செல்வம் போம். அவ்வையார் என்ன சொல்கிறா, எதோட உன்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஔவையார் வந்து யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார், தாயோடு அறுசுவை போம். அது என்ன அர்த்தம், அம்மா இருக்காங்க, அம்மா சமைச்சு போடுற வரைக்கும் தான் நம்முடைய லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு உப்பு இனிப்பு காய்ப்பு எல்லாம் சேர்ந்த அறுசுவை உணவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி செய்ய மாட்டாள், செய்ய மாட்டேன், யாருக்கு செய்ய மாட்டா, எனக்கு செய்ய மாட்டா, அவைதான் பண்ணுவான்னா அவ பையனுக்கு செய்வா, மீதி இருந்தால் நம்மளும் சாப்பிடலாம். இப்போ என் வீட்லேயே என்னுடைய பையன் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப சாப்பாடு அவனுக்கும் கட்டி கொடுப்பாங்க எனக்கும் கட்டி கொடுப்பாங்க. அவனுக்கு ஸ்கூல் இருந்ததுன்னு வச்சுங்க, எனக்கு சாம்பார் ரசம் தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டு, ஒரு தயிர் சாதத்துக்கு ஒரு வடவம், எல்லாம் நல்லா ஒரு நாலு டப்பாவில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பையனுக்கு சம்மர் வெக்கேஷன் வச்சிங்களேன், ஒரு சிங்கிள் சாதம் தான், ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மாத்திரம்தான். என்ன அப்படின்னா, இப்போ தான் ஸ்கூல் இல்லையே உங்களுக்கு மாத்திரம் என்னத்துக்கு சமைக்கணும், நீங்கள் காலையில் வச்சு இட்லியே எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. தாயோடு தான் அறுசுவை, மனைவியோடு கிடையாது, மனைவி வந்து தான் மகனுக்கு இருக்கிறப்ப நீங்களும் லக் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான். தாயோடு அறுசுவை போயிடும், தாய் போயிட்டான்னு வச்சுங்க, இப்போ தாய் போக வேண்டாம், நம்ம தான் கல்யாணம் ஆனவனே நம்மளை விட்டு தாய் போயிடுறாங்களே, போக வச்சிடுறோம். அப்போ தாயினுடைய கையிலால் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் தான் நமக்கு இது, இப்போ பாருங்கள் இதை நான் சொல்லலை இந்த காலத்தில் சொல்ல, அவை பற்றி அன்னைக்கெல்லாம் புரிஞ்சு வச்சு பாடியிருக்காவ. தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம், கல்வி அதிகாரத்தில் சொல்கிறோம் பாருங்கள், தந்தையோடு கல்விப்போம். அப்போ வெளியில் ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்களா, சொல்லித்தராங்க, வெளியில் கற்றுக்க முடியாத கல்லூரியில் கற்றுக்கலாம். சிறு வயதில் பையனுக்கு கல்வி என்பது தந்தை வாய் சொல், தந்தையினுடைய செயல், தந்தையினுடைய வாழ்க்கை முறை, அதிலிருந்து தான் அந்த கல்வி அவனுக்கு வருகின்றது. தந்தை மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறான் பையனுக்கு, அவர் சொல்லித்தரலன்னு வச்சுங்க, சொல்லி கொடுக்குற மாதிரி அவனுடைய வாழ்க்கை இல்லைன்னு வச்சுங்க, தந்தையோடு கல்வி போம். அதுக்கப்புறம்
பையன் படிக்கலாம், ஏதோ பாஸ் பண்ணலாம், ஒரு ஐடி கம்பெனியில் வேலையில் சேரலாம், சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையாக கற்க வேண்டிய கல்வி தன் தந்தையோடு தான் வரணும். தந்தையோடு தான் பெற்ற செல்வம் போம், ரொம்ப முக்கியமான இதெல்லாம் உணர்ந்தால் தான் தெரியும். சேயினா குழந்தை, நீங்கள் என்ன பெருசாக சம்பாதிச்சு வீடு கட்டி அதை பண்ணி இது பண்ணாலும் சேயோடு தான் பெற்ற செல்வம், பையன் இல்லைன்னு வச்சிங்க, பையன் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, பையன் நம்ம பார்த்துட்டே இல்லைன்னு வச்சுங்க, என்ன என்ன இருந்து என்ன பிரயோஜனம் நம்முடைய லைஃப்பில்? சேயோடு தான் ஒரு அவ்வை பாட்டு பாட்டுக்கா பாருங்க, சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், பையன் சரியில்லை, பையன் போயிட்டா, பையன் நம்ம கூட இல்லை, பையன் நம்மளை ஏற்றுக்கலை, பையன் போயிட்டான்னு வச்சுங்க நம்ம வாழ்க்கையை விட்டு, அவ்வளோதான், அப்பா நீ இல்லைப்பா என்ன நீ போய் இங்கே போய் ஓல்டேஜில் போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொத்து பெரிய பங்களாங்களா என்ன இருந்தாலும் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், அதுக்கப்புறம் வெறும் செல்வம் செல்வம் தான், உனக்கு அனுபவிக்கிறது கிடையாது, அது பார்த்து வேதனைப்படுறதுக்கு தான் அது. அப்போ இந்த கல்வியானது இளமையில் கற்கணும். ஏன் அப்பா இளமையில் இளமையில் அப்பா தான் சுற்றி இருக்கார். ஒரு வெள்ளை வேஷ்டி இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்கோன்னு வச்சுங்க, கிராமத்தில் வெள்ளாவி பண்ண துணியில் போட்டிருந்தோன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு சின்ன கரை இருந்ததுன்னா கூட பளிச்சுன்னு தெரியும். கரை இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, கரை இருந்ததுன்னா போவே போகாது. ஏன் போகாது அப்படின்னா அது அந்த புது துணியானது தன்னிடம் என்ன கரைப்படுதோ அதை அப்படியே பிடிச்சிக்கும், விடவே விடாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் போட்டு ரின் சோப்பை போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த இடம் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மங்கல் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுடைய மனசை வந்து ஒரு புது துணி மாதிரி, வெள்ளாவி வச்ச துணி மாதிரி, அதில் என்ன போய் அப்பப்படுகிறதோ கடை மறந்தால் கூட அது மறையாது, ஸோ கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால தான் இளமையில் கல் என்று இளமையில் கல் பசுமரத்தாணி சொன்னேன். அப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்ல வேண்டியதாக இருக்கே, இளமையில் கல் என்றால் இளைஞராக இருக்கும்போது கற்க வேண்டாமா, முதுமையாக இருக்கும்போது கற்க வேண்டாமா, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதில். அதுக்கே வள்ளுவர் வந்து அது இன்டைரக்டாக ஒரு பாயிண்ட்டில் சொல்லிட்டார், அது ரொம்ப ஆன்மீகமான பாட்டு இந்த அதிகாரத்தில், பட் இதுக்கும் வரும். என்ன அப்படின்னா, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுன்னர். கல்வினாலும் அறிவினாலும் ஒன்றுன்னு வச்சுங்க, இப்பொழுதுக்கு வச்சுங்க. அப்போ என்ன சொல்கிறார் அதில், கற்க அப்படின்னு சொன்னப்போ அந்த பையன் கேட்குறான்ல, ஐயா எனக்கு 58 வயசு ஆகிட்டுது, ஒரு பெரிய கம்பெனியில் நான் மேனேஜராக இருக்கேன், இப்போ படிக்கணுமான்னு. ஐயா அப்பையும் படிக்கணும், அப்போ படித்தா புத்தியில் ஏறுமா? ஏறும். அறிவு வளருமா? வளரும். எப்படி சார் சொல்கிறீங்க? வள்ளுவர் அதுக்கு பதில் சொன்னார், கற்க அப்படிங்கிறதுக்கு தொட்டு அனைத்து ஊரும் மணல் கேணி, மணல் ஆற்று மணலில் கடற்கரை மணலில் ஒரு நீங்கள் நோண்டுறீங்கன்னு வச்சிங்களேன், நோண்ட நோண்ட தண்ணி எப்படி அது அடியிலேருந்து வந்துகிட்டே இருக்கும், 10 கையாலே நோண்டலாம், நீங்கள் 3 நோண்டி பாருங்கள் நல்லா. இப்போ ஆனால் தண்ணியே போகாத ஆற்றுல பண்ண முடியாது உங்களால், அதுக்கு அதுக்கும் வேறு முறைகள் இருக்குது. பட் நல்லா தண்ணி போனால் ஒரு காவேரி ஆற்றங்கரையில் போயிட்டு நீங்கள் நோண்டினீங்கன்னா அப்படியே தண்ணி ஊறிட்டே இருக்கும், தோண்ட தோண்ட தண்ணி அதிகமாக ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கற்று தொட்டு அனைத்து ஊரும் மணற்கேணி போல கற்றனை தூறும் அறிவு, என்னுடைய அறிவானது என்ன பண்ணும்னா கற்க கற்க படிக்க படிக்க அறிய தொடங்க தொடங்க அந்த அறிவானது எப்படி தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கின்றதோ அந்த மாதிரி ஊறிக்கொண்டே இருக்கும். அதனால் கற்க என்றும் கற்றுக்கொண்டே இரு. கற்க தொட்டு அனைத்து ஊரும் மணற்கேணி மாதிரி கற்று அணைய கற்று அணைய கற்று அணைய உன்னுடைய அறிவு ஊறிக்கொண்டே இருக்கும் என்பதால் முதல் வார்த்தை கற்க. இப்படி போகணும்னு வச்சிங்களேன், நான் சொன்னேன்ல ஒரு சின்ன ஒரு தையலில் முதல் தையல் எடுத்தாலே அப்படியே வெறியுன்னு, முதல் வார்த்தையிலே நம்ம நிற்கலாம் இந்த இடத்துல இன்னைக்கு. கற்க. அடுத்த வார்த்தைக்கு போவோம், கசடு அற. கசடுன்னா நான் சொன்ன குறைகள். ஐயா எப்படி கற்க வேண்டும், படிக்கிறங்க எப்படி படிக்கணும், அதுக்கு ஒரு குழு சொல்லுங்கள்னு வள்ளுவரை கேட்க அவர் சொல்கிறாரு, குறை இல்லாமல் படி, தப்பு இல்லாமல் படி. நம்ம பழக்கமே தப்பாக படிக்கிறது தான். கசடு அறன்னா கசடை மாத்திரம் நம்ம எடுத்துக்குவோம். நான் ஒரு மகாபாரதம் கதை சொல்ல போனேன், இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து இந்த சூதாட்டம், இந்த பாண்டவர்களுடைய சூது, அது கௌரவர்களும் ஆடினாங்க, ஆனால் இந்த தலைப்பெல்லாம் எப்பயுமே கொடுப்பாங்கன்னா பாண்டவர்கள் சூதாட்டம்பாங்க, ஒரே ஒரு தப்பு பண்ணான் வாழ்க்கையில் அவன், அதை தான் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. தர்மரின் சூதாட்டம்னு கொடுப்பாங்களே ஒழிய துரியோதனின் சூதாட்டம்னு சொல்ல மாட்டாங்க அந்த தலைப்பில். இந்த தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க, பாண்டவர்களுடைய சூதாட்டம் பேசினேன். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு முடிவில். ஒருத்தர் ஏஞ்சு சொன்னார், இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, துரியோதனன் வந்து தன்னுடைய மாமா சகுனியை வச்சு ஆடினார், ஆனால் தர்மர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் மாமன் உறவில் நல்ல சூதுலாம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார் கிருஷ்ணர், கிருஷ்ணரை வச்சு ஆடாமல் விட்டுட்டாரு. ஸோ இனிமேல் நம்ம சூதாட போகிறப்ப நல்லா தெரிஞ்சவன் யார் நம்ம கஷ்டம் இருக்கானோ அவனை வச்சு ஆடணுன்னார்.
என்ன கற்றுக்க வேண்டியது, எந்த காலத்தை கொண்டும் இது மாதிரி நம்ம செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு கற்றுக்கணும்னா அதே கதை தான் சொன்னேன்னா. ஆனால் கரெக்டாக கிருஷ்ணனை வச்சுட்டு இவங்க ஆடினானே ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இனிமேல் நம்ம சூதாட போகணும், இந்த கார்ஸ் ஆட போகணும் அப்படின்னா நம்ம பக்கம் பலவான ஒரு ஆளை வச்சுட்டு ஆடணும் சார் அப்படின்னாரு. கசடு அற கற்க, நம்ம கசடுவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாடத்திலிருந்து என்ன கற்க வேண்டும் என்பதில் குற்றம் இல்லாதபடி நம்முடைய கற்பதில் கற்றுக்கொள்வதில் குற்றம் இல்லாதபடி கற்க வேண்டும். கசடு அற கற்க. எனக்கு இந்த இந்த எல்லா புஸ்தத்தெல்லாம் அப்படி தான் இருக்கும். எனக்கு அதில் ரொம்ப எனக்கு இந்த கொள்கையில் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. கசடு அற கற்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய வள்ளுவர் வந்து படின்னு சொன்னாலே தப்பு தப்பாக படின்னு ஒருத்தன் அர்த்தம் கொள்வானா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் படினால என்ன அர்த்தம்? தப்பு இல்லாமல் படின்னு தானே அர்த்தம். இப்போ பாட்டு மனப்பாடம் பண்ணுறோம், கணக்கு போடுறா அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கங்க. பையனை தப்பு தப்பாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சிக்வல்டி சி ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் தப்பாக எழுதுனா அதாவது அதுவாக அது செய்கிற முறை செய்யும் முறை சொல்லாமலே தெரிய வேண்டியது என்ன? தப்பு இல்லாமல் படிக்கணும் தானே, கசடு அற தானே இருக்கணும் கற்க. அப்போ வள்ளுவர் வேணும்னே ரொம்ப சாதாரணமான ஒரு பொருளுக்கோசரம் ஒரு வார்த்தையை போட மாட்டார். அவருக்கு வந்து ஏழு வார்த்தை இருக்குல்ல, ஏழு வார்த்தையும் அனாவசியம். அவருக்கு நிறைய பாட்டை நான் யோசித்து பார்ப்பேன், சொல்ல வந்த கருத்தை மூணே மூணு வார்த்தையை கொடுத்தா கூட அதை முடிச்சிருப்பார் அவர். அப்படி ஒரு பிரில்லியன்ஸ் அதில். அப்போ கற்கன்னு சொல்லிட்டு கற்கன்னாலே குற்றம் இல்லாமல் கற்கது தானே, அப்புறம் எதுக்கு கசடு அற அப்படின்னு பார்த்தா அதில் வேற ஏதோ உள்ளார நுழைச்சி வச்சிருக்காரு நம்ம பெரியவர். என்ன அது அப்படின்னு சொன்னால், எப்பயுமே முக்கியமானது ஒன்று ஞாபகம் வச்சிங்களேன், ஹவு என்பதை விட ஒய் என்பது தான் முக்கியம். நான் இப்போ யோகாலாம் சொல்லிக் கொடுக்க போவேன் கிராமத்துக்கு. கிராமத்தில் ரொம்ப அது மாதிரி கேட்க மாட்டாங்க, டவுனில் கேட்பாங்க. ஒரு ஆசனா சொல்லி கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், சர்வாங்காசனா சொல்லி கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த அதை பற்றி சொல்லி அதோடய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்களாம் செய்யுங்க அப்படின்னா முதல்ல என்ன தெரியுமா கேட்பாங்க? சார் இந்த ஆசனா எதுக்கு சார் செய்யணும் பாரு? அதாவது நமக்கு இப்போ எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா அதனால என்ன பலன், அந்த பலனை சொன்னாதான் அதை செய்ய விரும்புகிறாங்க அவங்க. இதனால் உங்களுக்கு வந்து சர்வ அங்கங்களும் உங்களுக்கு நல்ல திறமையாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் பலன்லாம் உங்களுக்கு வேண்டாம், சும்மா செய்யுங்க, பதஞ்சலி சொல்லியிருக்காரு செய்யுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. பலன் முக்கியம், ஒய் என்பது தான் முக்கியம். இதை எதுக்கு பண்ணணும்? இப்போ ஒரு தர்ம காரியம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னோன்னு வச்சிங்களேன், எதுக்கு தர்ம காரியம் பண்ணணும்? முதல்ல புண்ணியம் வரும். இப்போ எதுக்கு புண்ணியம் வரணும்? எனக்கு புண்ணியம் ஒன்றும் வேண்டாம், கண்ணால் இருக்காது, பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லுங்கள், எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குமா சொல்லுங்கள். எல்லாமே மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ஒய் தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த நம்மளுடைய இந்த பையனுக்கும் திருவள்ளூருக்கும் இருக்கிற டயலாகில் கற்கன்னு சொன்ன பிறகு அந்த பையன் நேச்சுரலாக என்ன தெரியுமா கேட்டிருப்பான்? ஐயா எப்படி படிக்க வேண்டும் என்று கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா படிக்கிறதா தப்பு இல்லாமல் தானே படிக்கணும். அப்போ அவன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னா, ஐயா வயசுடை கற்க, ஏன் படிக்க வேண்டும் தானே கேட்டிருப்பான். ஏன் படிக்க வேண்டும்? பதில் சொன்னாரு, ஏன் படிக்க வேண்டும் என்றால் பையனே கற்க ஏன் தெரியுமா? கசடு அற கற்க. கசடுன்னு என்ன சொன்ன? குறைன்னு சொன்ன. உன்னிடம் இருக்கின்ற குறைகள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நீ கல்வி கற்று புத்திமானாக இருந்து அறிவாளியாக இருந்தால்தான் உன்னால் சிறந்து விளங்க முடியும். அப்போ இது வாட்டு கிடையாது, இது ஹவு கிடையாது, இது ஒய். ஒய்க்கு வர்ற பதில் தான் ரெண்டாவது வார்த்தை கசடு அற கற்க. கசடுன்னா இந்த சித்தாந்தங்கள்லாம் வந்து அறியாமைன்னு பேர், இருள்னு சொல்கிறோம் நாங்கள். இருள்னா அறியாமை, நல்லது கெட்டதுன்னு தெரியாதது, செய்ய தகுந்தது செய்ய தகாததுன்னு விவேகம் இல்லாத இருக்கின்ற ஒரு நிலைக்கு தான் வந்து இருள், அதுதான் கசடு. அதை நீங்குவதற்காக அந்த வெளிச்சம் என்ற அறிவு வருவதற்காக நீ கற்க வேண்டும். கசடு அற, அதனால் நீ கற்க. உன்னிடம் எவ்வளவோ குறைகள் இருக்கு, அந்த குறைகள் எல்லாம் உனக்கு தெரியணும் அப்படின்னா சம்படி ஷுட் ஹேவ் டார்ச் லைட் அப்பான் யூ, தட் டார்ச் லைட் இஸ் எஜுகேஷன். நீ அதை எடுத்து படிச்சின்னா அது உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும், உன்னுடைய குறைகள் என்னென்னன்னு காட்டும். இப்போ நான் படிக்காத வரைக்கும் படிக்கிறதுனா அப்புறம் என்னென்னு பார்ப்போம். கற்க அப்படிங்கிறது இன்னும் போகுது, கற்கன்னா புக்கு படிக்கிறது மாத்திரமா கற்க? நான் அந்த முதல் வார்த்தையை நான் நிறுத்திட்டேன், முதல் வார்த்தைக்கு உள்ளார போனான்னு வச்சுங்க. கற்கன்னா என்ன கற்க? எப்படி ஸ்கூலில் டிஏவி ஸ்கூலில் படிக்கிறது மாத்திரம்தான் கற்கவா? இல்லை இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு அங்கங்கெல்லாம் போயிட்டு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை படித்து சிந்திச்சு அதெல்லாம் பண்ணால் கற்கவா? அதுவும் கற்க தான். வேற என்ன கற்கவா இருக்கும்? கண்ணால் பார்ப்பதும் கற்க தானே. ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம், அதுவும் கற்க தானே. காதால் கேட்டு அறிந்தாலும் அதுவும் கற்க தானே. ஒரு செயலை செய்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தொட்டால் சுடும்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுவும் ஒரு அறிவு தானே, அதுவும் கற்க தானே. அப்போ
வள்ளுவர் சொன்னது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால், கற்க என்று அவர் சொன்னது ஒரு ஏட்டுக்கல்வி கிடையாது, கிடையவே கிடையாது, ஏற்றுக்கல்வி கிடையவே கிடையாது. என்ன சொன்னார் அப்படின்னா, கற்கன்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் வந்து ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லலை, எழுதி வச்சு படிங்கன்னு சொல்லலை, சிறந்த ஒரு அறிஞரிடம் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை. பொதுவாக என்ன சொல்லிட்டாரு, கற்க உனக்கு யார் ஆசான் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. யார், நம்ம திருவண்ணாமலை சாமியார். என்ன திரும்ப சொன்னார், எனக்கு ஆசான் உலகம் அப்படின்னார். உலகம் தான் கற்றுக் கொடுப்போன் தான் ஆசான். அப்போ நான் எங்கேருந்து கற்றுக்கிறேன்னு அந்த மகாமுனிவர் என்ன திரும்ப சொன்னார், என்ன சொன்னார், ரமணர் உலகம் என்னுடைய ஆசான். நான் அப்போ அவர் எங்கேருந்து கற்றுக்கிறாரு, வேதத்திலேருந்து கற்றுக்கிறாரா, குரல்லேருந்து? அவரும் பெரிய படித்தவர் தான், குரலில் அப்படி எழுதியிருக்கார் உரைகள். ஆனாலும் அவர் எங்கேருந்து கற்றுக்கிறாரு, உலகத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார். கற்க என்பது நூல் அல்ல, எதன் மூலமும் கற்றுக்கலாம், எதன் மூலமும் கற்றுக்கலாம் அப்படின்னா, கற்க அப்படிங்கிறதுக்கே ஒரு சொல்கிறேன் பாருங்கள், பெரிய பெரிய டவுனில் இல்லை, பெரிய பெரிய ஸ்கூல் கான்வென்ட் எனக்கு இல்லை, காலேஜே கிடையாது, நான் கற்க முடியாதா அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் இருக்குது. கற்கலாம். எப்படி தெரியுமா கற்கலாம், ஐயா நீ எந்த ஊரில் இருக்க, நான் சின்ன கிராமத்தில் இருக்கேன், அங்கே நீ கற்றுக்கிட்டியான்னா. நான் என்ன கற்றுக்கணும்னு கேட்டாவன், அதுக்கு அந்த அறிஞர் சொன்னார், காலை எழுதல், காணாமலே புணர்தல், மாலை குளித்து மனை புகுதல், மாலை குளித்து மனை புகுதல், உற்றாரோடு உண்ணல், உற்றாரோடு உண்ணல், உறவு கலத்தல், இவ்வைந்தும் கற்றாயோ காக்கையிடம். என்ன சொன்னாரு, இவ்வைந்தும் கற்றாயோ காக்கையினிடம். உன் ஊர்ல காக்கா ஓடுதன்னர், பறக்குது, நிறைய பறக்குது, காலையில உட்காந்துருக்கு, சாயந்தரம் உட்காந்துருக்கு, பாக்குறான், காய்ச்சி மூச்சின்னு கத்துதுன்னாரு. அப்ப அந்த காக்காயிடம் கற்றாயோ, கற்கன்னு சொன்னார்ல வள்ளுவர், கற்கன்னு சொன்னா நான் சொல்லாம விட்டுட்டேன், புஸ்தகத்துல இந்த மாத்திரம் கிடையாது, எங்கேருந்து வேணாலும் கத்துக்கலாம்னு இப்ப பாக்குறோம்ல, எங்கேருந்து கத்துக்கலாம் அப்படின்னா, காக்காயிலேருந்து கத்துக்கலாம். காக்காயா, அது கண்ணங்கரேன்னு இருக்கு, அதுல என்ன கத்துக்கிறது, ஐயோ ஒன்று ரெண்டு இல்லை, அஞ்சு புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா. கற்றாயோ காக்கை குணம், கற்றாயோ காக்கையினுடைய குணங்கள் ஐந்தை, இவ்வைந்தும் கற்றாயோ காக்கை எண்ணம், வேற எங்கேயும் கற்றுக்க முடியாது அந்த ஐந்து அண்ணார். என்ன அப்படின்னாவா, ஏன் கற்றுக்காம விட்டுட்டேன் என்னன்னாரு, என்னன்னா காலை எழுதல். இந்த காலத்தில் வர பசங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் பிற்பகலில், காலேஜில் படிக்கிற பையனாக இருந்தால் பிற்பகல், மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நம்மளாம் சாப்பிட்டு முடிச்ச இரண்டாவது வேலை சாப்பிட்ட அப்புறம் எழுந்திருக்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பையனாக இருந்தால் பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு ஹவர் கன்செஷன் கொடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு எழுந்திருக்கிறாங்க. ஆனால் என்ன என்ன பண்ணணும், கற்றாயோ காக்கை குணம், காக்கையிலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு காலை எழுதல். நாலு மணிக்கு பாருங்கள், நாலு மணிக்கு எழுந்தால் தான் தெரியும் இந்த காக்கா கத்துறதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் காக்கா மாதிரி கத்திரன்னு கேட்குறோம்ல, அது அழகாக நான் எழுந்திட்டேன், லோகத்தில் நீங்கள்லாம் எழுந்திருக்கலையா, எவ்வளோ வேலை இருக்குது. காலை எழுதல் ஃபஸ்ட்டு குணம் கற்றுக்க வேண்டியது. காணாமலேயே புணர்தல், இது என்னன்னா, காக்கா இன்னொரு காணும் மனைவியும் சேர்ந்து அன்பு செய்தல் வந்து ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது பார்க்குறது. இப்போ ஒரு 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 அது என்ன உடன்பெருக்கமா, ஒரு ஒரு யானை எப்படி செய்கிறது, ஒரு புலி எப்படி செய்கிறது, ஒரு முதலை என்ன செய்கிறது, தன்னுடைய இனவருத்திக்கு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ சயின்டிஃபிக் வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸ் புக்ஸ் எல்லாமே இருக்கு இல்லை. ஆனால் இந்த காக்கைக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னென்னா காணாமலேயே புணர்தல் அதனுடைய ஒன் ஆஃப் த ஒழுக்கம். இதில் கற்க வேண்டியது இருக்குது. இந்த பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷனுங்கிறாங்க, இப்போ வெளிநாட்டுக்காரங்களை பார்த்துட்டு பிடிஏம்பாங்க, கணவனும் மனைவியும் கை கோத்துட்டு தான் இப்போலாம் நடக்கணும், கணவனும் மனைவியும் ஒரு பொது இடத்துல இருந்துக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் வந்துட்டுருக்குறது. ஆனால் நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காலை எழுதல், காணாமலேயே புணர்தல், இந்த அஃபெக்ஷன் டிஸ்பிளேங்கிறது பிறர் பார்க்க செய்யக்கூடாது. அதான் காக்கைட்டு இருந்து கற்றுக்கொண்டு மிக எந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்க, காலை எழுதல், காணாமலேயே புணர்தல். மூணாவது பாயிண்ட் என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குன்னா, மாலை குளித்து மனை புகுதல். எவ்வளோ பேருக்கு இந்த காக்காயை பற்றி உங்களுக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. காக்கா எல்லாம் சுற்றிட்டு திரும்பி தன்னுடைய இடத்துக்கு வருதுன்னா என்ன திரும்ப பண்ணணும், பக்கத்தில் எங்காவது ஒரு நீர்நிலைகள் இருந்தால் அங்கே போய் டக டக டகன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய மரத்துக்கு வந்து சேரும். மாலை குளித்து மனை புகுதல், இது நீங்கள் நான் வேணா ஒரு டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்களுடைய வீட்டில் வந்து என்னுடைய பையன் இந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தொண்டு செய்வார். ஒரு பெரிய தொட்டி நாங்கள் வந்து மொட்டை மாடியில் வச்சுருவோம், காம்பவுண்டு மேலெலாம் வச்சுருவோம், தண்ணி ஊற்றிட்டே இருப்போம். காலையில் பார்த்தீங்கன்னா அணில் வரும், பூனை வந்து தண்ணி குடிக்கும், குருவி வரும், எத்தனையோ சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வந்து அந்த காம்பவுண்ட் வாலில் குடிச்சிட்டு போகும். சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை ஆச்சுன்னா என்ன திரும்ப வரும், மறக்காமல் வருவது காக்கை.
என்ன ஒரு ஒரு புறம் செஞ்சு எங்கெங்கேயோ சுற்றிட்டு வெயிலில் இதிலெல்லாம் அடிபட்டு அழுக்காய வருதில் புழுதியில் தன்னுடைய நைட்டு போய் தன்னுடைய மரத்தில் இருந்து தூங்குவதற்கு முன்னால் குளிக்காமல் அந்த இடத்துக்கே போகாது. நம்மளால் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து குளிக்கிறோம்ல, அது மாதிரி அங்கே கற்றுக்க வேண்டியது காக்காயிட்ட. மாலை குளித்து மனை புகுதல் மூணாவது. அடுத்ததுதாங்க சாலை உற்றாரோடு உண்ணல். சாப்பாடு போட்டீங்கன்னு வச்சிங்க காக்காவுக்கு, அது என்ன பண்ணுது? கா கா கான்னு கத்தி கத்துனாலே தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, வடை சுட்டிருக்காங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் ஒரு கதை இருக்கு, திருடி சாப்பிட்டா அந்த காக்கா வந்து பிரச்சாரம் கூப்பிடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் தான் திரு இந்த பாட்டி வடை சுட்ட கதை இருக்குல்ல, இந்த பாட்டி வடை சுட்ட கதையில் இந்த பாட்டியை ஏமாத்திட்டு வடையை வந்து காக்கா எடுத்துகிட்டு போயிட்டுது. அது எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அந்த கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு, இந்த பாட்டு உண்மையாக இருந்தால் கா கா காக்கான்னு கூப்பிட்டு எல்லா காக்காவும் ஒன்றா சேர்ந்து அப்புறமா அந்த காக்கா அந்த வடையை சாப்பிட்டது இல்லையே, அது திருடுனா அதுக்கும் தெரியும் குற்றமுள்ள நெஞ்சுன்னு திருடுனா கூப்பிடாது. நம்மளா கொடுத்தோன்னு வச்சிங்களேன் அத்தனை காக்காயை கூப்பிடும், தனக்கு பத்துமா பத்தாதான்னு பார்க்காது, ரெண்டு வடை போடுங்க ஒரு வடை போடுங்க காக்கான்னு. இப்போ ஒரு வடை போட்டால் யாருமே இல்லையே, ஒரு வடை தான் இருக்குது, நம்ம மாத்திரம் சாப்பிட்டு போலன்னு காக்கா போகாது. நூறு வடை போட்டாலும் ஒரு வடை போட்டாலும் தன்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அப்புறம் சண்டை போட்டுக்கும் பிடிச்சி இழுத்துக்குமா ஒழிய, ஆனால் உற்றாரோடு சேர்ந்து உண்பது காக்கையினுடைய நான்காவது குணம். உற்றாரோடு உண்ணல் கடைசி தாங்க பிரில்லியன்ட். உறவு கலத்தல், ஒரு காக்கை அடிபட்டு செத்து போச்சுன்னு வச்சிங்களேன் இந்த இதான் நிற்கும். இந்த பாருங்க எத்தனையோ நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனலில் இந்த அனிமல்ஸுடைய பிஹேவியர்லாம் பாருங்களேன். ஒரு புலி வந்து ஒரு மாடை அடிச்சு ஒரு மானை அடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் மீதியெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடிடும். ஆனாலும் அதை அடித்து போட்ட மான் அங்கே கடந்ததுன்னு வச்சிங்க எல்லா மானும் திரும்பி வராது, அது செத்து போச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுதுங்க. ஆனால் ஒரு காகாய் அடிபட்டு குற்றுயிராகவோ இறந்தோ ஒரு தெரு முனையில் கடந்ததுன்னா நம்ம அந்த தெரு வழியாக போக முடியாது, அத்தனை காக்கா வந்துட்டு காக்கா காக்கான்னு கத்திட்டு இருக்கோம். அதுதான் உறவு கலத்தல். நம்ம வந்து கல்யாணத்துக்கு போகாட்டால் கூட கருமாதிக்கு போங்கிறான்ல, செத்த வீட்டுக்கு போங்கிறான்ல, அந்த டைமில் உறவு நம்ம போய் கலக்கணும் கூட இருக்கும்னு சொல்லணும்ல. அப்போ பெரிய ஸ்கூலில் கான்வென்டில் நீங்கள் போய் படிக்க வேண்டாம், கற்க என்ற வள்ளுவருடைய பாட்டுக்கு, கற்க என்ற வள்ளுவருடைய பாட்டுக்கு உலகமே நம்முடைய ஆசான்னு சொன்ன மாதிரி வெறும் காக்கா போதுமே நமக்கு. காலை எழுதல், காணாமலையே புணர்தல், மூணாவது என்ன சொன்ன, மாலை குளித்து மனை புகுதல், உற்றாரோடு உண்ணல், உறவு கலத்தல், இவைந்தும் கற்றாயோ காக்கை குணம் கற்க. காக்காட்டிலிருந்து கற்றுக்கோப்பார், எதுக்கே உனக்கு காலேஜே கான்வென்ட் எல்லாம், எங்கெந்து போனாலும் நாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டோம். கற்க வேண்டியதை கசடு அற கற்பவம் இல்லை, கசடு அறுவதற்காக கற்க வேண்டும் சொன்னேன். அது ஒரு சிறந்த பொருளா அப்படின்னு சொன்னால் அதுவும் சிறந்த பொருள் கிடையாது. என்ன அப்படின்னா, நான் அப்புறம் ஒரு எனக்கு இந்த ஓட்டப்பந்தயெல்லாம் பிடிக்கும், நீச்சல் அடிக்க பிடிக்கும், சைக்கிள் ஓட்ட பிடிக்கும், இதெல்லாம் கூட என்னன்னு கேட்டாங்க சொன்ன இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு சிறப்பான செயல் கிடையாது, என்னன்னா என்னுடைய திருப்திக்கு நான் செய்கிறேன், எனக்கு உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று செய்கிறேன். என்னொத்த மற்ற மக்களிடம் பார்க்கும் பொழுது நான் இன்னைக்கு 42 கிலோமீட்டர் 5 hours அது பெரிய அச்சீவ்மெண்ட், அது 5 hours ஓடுறாங்கிறது. நான் இன்னைக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் ஸ்விம்மிங் வந்து 1 hour 10 minutes பண்ணிட்டேன், இது மாதிரி பீத்திக்கத்துக்கு பயன்படும். ஆனால் நான் 42 கிலோமீட்டர் ஓடுவதோ 1.5 கிலோமீட்டர் நீச்சல் அடிப்பதோ சமுதாயத்திற்கு ஏதாவது பயன் இருக்கா நீங்க நினைச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திடகாத்திரமாக இருக்கிறேன், மன மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், வெற்று தாம்பிகத்திற்கு அது பயன்படுகிறது என்பதை தவிர இந்த செயலால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பயன் இருக்கா? அது மாதிரி தானே என்னுடைய குறைகள் நீங்குவதற்காக, என்னுடைய அறியாமை நீங்குவதற்காக, கசடு அறுவதற்காக கற்க என்று வள்ளுவர் சொன்னால் அதில் நான் பெரிய சித்தாந்தத்தை மறுக்கின்றேன். ஏன்னா வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார், சொல்லியிருக்கலாம், அப்படி ஒரு சிறப்பான கருத்து கிடையாது. கல்வி என்ற முக்கிய அதிகாரம் எடுத்துக்கொண்டு கற்கன்னு ஆரம்பித்த பிறகு உன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நீ கல்வி கற்ற என்று சொன்னால் அது அந்த கல்விக்கே இழுக்குங்க. ஒருத்தொருத்தவங்களும் செல்ஃபிஷாக இருப்பதற்காகவா அந்த அப்பேற்பட்ட கல்வி என்பதை பாட ஏறினாலும் ஏடது கைவிடல்னு சொன்ன அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் இருந்தால் வெறுமனே என்னுடைய குணநலன்களுக்காக இருக்கும் இல்லையே. அப்படின்னா என்ன அதில் ஒரு கசடு அற கற்றால் என்றால் என்ன என்ன அப்படின் என்ன தெரியுமா உங்களுக்கு? கசடு அற என்று கற்றல் எனக்காக அல்ல, நான் கற்பதை பிறருக்கு சொல்லி
பிறருடைய கசடு அறுவதற்காக என்னுடைய அறிவை நான் பயன்படுத்த வேண்டும். ஐயா மாணவனே கூப்பிட்டார் வள்ளுவர், என்னப்பா கற்க நீ படிக்க வேண்டும். ஏன் ஐயா படிக்க வேண்டும், ஏன் தெரியுமா படிக்கணும், உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது, நான் சொல்லித்தர, நீ படிச்சுட்டு நீ பல இடங்களுக்கு சென்று நீ கற்றவற்றை சொல்லி மற்றவருடைய கசடை அறுத்து அவர்களை சிறந்தவர்களாக ஆக்குவதற்காக நீ கற்க. அப்ப உன்னுடைய கசடை அறுப்பதற்காக நீ கற்பது ஒன்றும் சிறந்தது இல்லை, நீ செய் அது அது ஒன்று உனக்கு ஓகே பாஸ் அவ்வளோதான். பட் வாட் இஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொன்னால் பிறருடைய கசடு அறுவதற்காக நீ கற்க வேண்டும். அப்புறம் என்ன அர்த்தம், கற்றால் கற்றலோடு நிற்கக்கூடாது, சிறப்பாக கற்க வேண்டும். சரி அப்புறம் என்ன பண்ணுனா, நீ படித்ததை 10 இடத்துல போய் சொல்லி கேட்டவர்களுடைய கசடை அறுத்து அவர்களுடைய அறியாமையை நீக்கி அறிவு என்றும் ஒளியை புரட்டி சிறந்த புத்திமானாக அவர்களை ஆக்கு என்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் சரஸ்வதி உன்னிடம் கல்வியை கொடுக்கின்றாள். கற்க, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ பிறருடைய கசடை அறுப்பு. நீ பெரிய ஏசிஎஸ் படிச்சுட்டு நிறைய பெரிய கம்பெனியில் மேனேஜராகி சம்பாதிச்சு கசடு அற்று சிறந்த வாழ்க்கைக்காக என் கல்வியை பயன்படுத்தி கொண்டேன் என்றால் அவன் முட்டால் மாத்திரம் கிடையாது, அவன் பெரிய பேமானி. ஏன் பிற அந்த கல்வியை பிறருக்கு பயன்படுத்துவதற்காக அவன் உபயோகித்தானா, பிறருடைய கசடு அறுப்பதற்காக அவன் பயன்படுத்தினானா, பயன்படுத்தினான் என்றால் வள்ளுவருடைய இரண்டாவது வார்த்தைக்கு நாம் சம்மதிக்கிறோம், அவருடைய நிலைக்கு நம்ம வரோம். வி ஆர் ஸ்டில் இன் தி செகண்ட் வேர்டு, கசடு அற மொழிதல். இதுவும் அதாவது ரெண்டு இருக்கு, இந்த தீசிஸ் பிஹெச்டி பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு கருத்தை நம்மளே சொல்றதுன்னு ஒன்று. இந்த பிஹெச்டி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சென்டென்ஸ் போட்டு பின்னால் ஒரு நம்பர் போட்டு கோட்டு போட்டு தீசிஸ் பின்னால் ஒன்று இருக்கும், இது ஐயா நான் சொல்லலை, இது அவர் சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி சொல்லியிருக்காருன்னு அதுக்கு வந்து ஒரு சான்று கொடுப்பாங்க. சான்று கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஓ அவ்வளோ பேர் யார் சொல்லியிருக்காரா, ஜான் ரஸ்கின், நம்ம பாட்டு ஏதாவது பேர் போட்டு கொண்டுதான், ஜான் ரஸ்கின் சொல்லியிருக்காரா, இவர் சொல்லியிருக்காரா, அப்படின்னா கரெக்டாக இருக்கும், முன்னலே இதை படிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு 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 ஐயா நான் மாத்திரம் சொல்லலை, இந்த தீசிஸுக்கு நிறைய இதுக்கு வந்து சப்ப கட்டுறதுக்கு பில்லர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கசடு அற என்பது வள்ளுவர் சொன்னது தன்னுடைய கசடை அறுப்பதற்கு மாத்திரமல்ல பிறருடைய கசடை அறுப்பதற்கு என்பதற்கு என்ன சான்று இருக்குது அப்படின்னு சொன்னால், தமிழில் ஒரு அருமையான ஒரு சான்று இருக்குது, என்னென்ன ஒன்று ஒன்றுக்கு என்ன அழகு அப்படின்னு கேட்குறாங்க, பாட்டு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று ஒன்றுக்கு என்ன அழகு, இப்போ என்ன என்ன அழகு, ஒரு மனிதனுக்கு என்ன அழகு, இப்போ இந்த காலத்தில் எப்படின்னா சிவப்பாக இருக்கிறது அழகு, அந்த காலத்தில் கருப்பு தான் அழகாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மன்மதன் கருப்பு, ராமர் அட்டகரி, இந்த மேகம் மழை பெய்யறதுக்கு முன்னால் எப்படி இருக்குமோ அந்த கரி ராமன். ஸோ நல்ல ஒரு பாப்புலர் நம்ம ஃபிகர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் கருப்பில் தான் வச்சுருந்துருக்கான் மனுஷன். இப்போ கருப்பு ரொம்ப அக்செப்டட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக தான் இருந்திருக்கு, இப்போ மாறி போச்சுன்னு வச்சுங்க. அப்போ ஒன்று ஒன்றுக்கும் எது அழகு, நிறத்துக்கு அழகு, இப்போ சிவப்பு அப்படிங்கிறாங்க, இப்போ சிவப்பு ஒரு அழகு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் என்ன அழகு அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு பெரிய பட்டியல் போகுது, சூப்பர் பட்டியல் இது, என்ன அப்படின்னு சொன்னால் கல்வி கழக கசடர மொழிதல். முதல்ல இன்னும் அந்த பாட்டில் எத்தனையோ இருக்குது, கல்விக்கழகு கசடர மொழிதல், வேந்தர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும், அரசர்க்கு அழகு அரசர்க்கு அழகு செங்கோல் புறமை, வணிகர்க்கு அழகு வளர் பொருள் ஈட்டல், உழவர்க்கு அழகு உழுது ஊன் விரும்பல், மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல், தந்திரிக்கு அழகு தருக்கன் ஆண்மை. பார்த்தாலே புரியும், மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல்னா என்ன, ஒரு மந்திரிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், ராஜாவோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு செயல் செய்ய போனால் ஐயா இதை செய்யாதீங்க, இப்படி செஞ்சீங்கன்னா இது நடக்கும், உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும்னு சொல்கிறது. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல், தந்திரிக்கு அழகு தருகன் ஆண்மை, தந்திரினா படைவீரன், அவனுக்கு வந்து போர் வீரத்தான் அவனுக்கு அழகு, தந்திரிக்கு அழகு படைக்கண் ஆண்மை, ஒன்றுனுக்கும் ஒரு ஒரு அழகு சொன்னாங்க. வணிகருக்கு அழகு வளர் பொருள் ஈட்டல், ஒரு ட்ரேடருக்கு என்ன அழகு, ஒரு கம்பெனிக்கு என்ன அழகுன்னா வளர்ந்து கொண்டிருக்கின்றபடி வருஷ வருஷம் அதிகமான பொருள் ஈட்டுதல், வணிகருக்கு அழகு வளர் பொருள் ஈட்டல், வேதியருக்கு அழகு வேதமும் ஒழுக்கமும், நல்ல ஒரு சிறப்பான இது. உண்டிக்கழகு என்ன சொன்னாங்க, உண்டிக்கழகு என்ன அழகு, ஊனுக்கு அழகு உண்டிக்கழகு என்ன தெரியுமா அழகு, அதெல்லாம் நம்ம வீட்டில் இப்போ செய்கிறதே இல்லை. உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல், உண்டினா சாப்பாடு நல்லா சமைச்சிருக்கு சுவையாக இருக்கா அது அழகு இல்லை, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அந்த சமையல் அது அழகு இல்லை. அப்போ நம்ம வீட்டில் அழகாக சமைச்சு வச்சுருந்தா அது அழகு இல்லை, அழகுன்னு சொல்கிறதிங்க அது உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல். ஆக்சுவலாக நம்ம இலக்கண வாழ்க்கை பிரகாரம் விருந்து இல்லாத சமயத்தில் நாம் உணவே உண்ணக்கூடாதுன்ற இலக்கணத்தில், அப்போ உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல்,
இன்னும் சிலதில் சிக்கலும் இருக்குது. பெண்டிக்கடக எதிர் பேசாத இருத்தல். இப்போ சொன்னால் நடிச்சுடுவீங்க நீங்கள்லாம் சரி, நிறைய பேர் நீங்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கீங்க. ஆனால் அது ஏதோ தெரியல எனக்கு, என்ன எப்படி அர்த்தம் சொல்கிறதுன்னு தெரியல. பெண்டிற்கு அழகு, அதாவது பெண்களுக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னால் எதிர் பேசாத இருத்தல், மறுத்து பேசக்கூடாதுங்கிறாங்க. அது என்ன இப்போ அப்படின்னா, என்ன புருஷ சொல்கிறதெல்லாம் தலையாட்டணுமான்னு தெரியல, ஆனால் அப்படி தான் இருக்குது. பெண்டிற்கு நான் மறைக்கலை, உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல், பெண்டிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல், குலமகட்கு அழகு தன் கொழுநனை பேணுதல். இது நல்லா குசும்பு வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன சொன்ன, குலமகட்கு அழகு தன் கொழுநனை பேணுதல்னா கொழுநன்னா என்ன, கொழுநன்னா கணவன். இந்த காலத்தில் இந்த டிவி சீரியல்லாம் வரும் போல இருக்குது. அந்த டிவி சீரியல்லாம் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் தான் வீட்டுக்காரரை விட பக்கத்து வீட்டுக்காரர் மேலே தானே அன்பு வச்சுருக்காங்க, அது மாதிரி இல்லை அப்படின்ட்டு பெண்டிற்கு அழகு கொழுநனை பேணுதல்னு சொல்லியிருக்கலாம்ல. என்ன சொன்னாங்கன்னா, பெண்டிற்கு அழகு, டவுட் இல்லாமல் சொல்கிறேன், தன்னுடைய கணவனை பேணுதல், பெண்டிற்கு அழகு குலமகருக்கு அழகு தன் கொழுநனை பேணுதல், விலைமகருக்கு அழகு மேனி மினுக்குதல். அவங்க தான் இந்த விலைமகள் தான் உடம்பு அலங்கரிக்கணுங்கிறாங்க. விலைமகற்கு அழகு மேனி மினுக்குதல், அறிஞருக்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல், வறிஞருக்கு அழகு செம்மை வறுமையில் செம்மை. ஒன்று ரொம்ப சிறப்பானது, அறிஞருக்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல். என்ன அர்த்தம், படித்தவன் தானே அறிஞன், அவனுக்கு என்ன அழகு அப்படின்னா கற்று பூராத்தையும் படிச்சிடணும், கற்று உணர்ந்து அதை உள்வாங்கி அது கூட சிஸ்டம்குமாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கற்று உணர்ந்து அடங்கல். ஒரு பேச்சு நடக்கிறப்ப ஐயோ அது எனக்கு தெரியுமே, அது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நான் அப்பயே படிச்சேனே, இதுக்கு இல்லை கருத்து அப்படின்னு வெறும் வாய்ஸ் அவடால் பண்ணாத, அறிஞருக்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கிப்போ. ஒருமையில் ஆமை போல் ஐத்தடக்கல் ஆற்றுங்கிறான்ல, ஆமை எப்படி அஞ்சு உள்ளார இழுத்துட்டு அடங்கி போயிடுது, இருக்கிறதே தெரியாது. அந்த ஒரு தலையும் நாலு காலும் பார்த்தீங்கன்னா உள்ளார இழுத்து போச்சுன்னா வெறும் ஓடு மாத்திரம்தானே தெரியும். அது மாதிரி அறிஞனுக்கு அழகுன்னா படித்ததே வெளில தெரியக்கூடாது. அறிஞருக்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல். இப்போ எதுக்கு சொல்ல வந்த, எது எதற்கு அழகுங்கிறப்ப நம்மளுடைய முதல் பாயிண்ட் தான் இருக்கு. நமக்கு என்ன முதல் பாயிண்ட்டு, கல்விக்கு அழகு கசடு அற மொழிதல். அப்போ மொழிதல்னா என்ன, சொல்லுதல். அப்போ எதுக்கு நம்ம பிரச்சாரத்தை தானே சொல்கிறோம், அப்போ எதுக்கோசரம் சொல்ல சொல்கிறாங்க, கல்விக்கு அழகு எதுக்கோசரம் நான் சொல்லணும் அப்படின்னா, கசடு அற மொழிதல், பிறருடைய கசடை அறுவதற்காக நீ அதை மொழிந்தால் அது நீ கற்ற கல்விக்கு அழகு என்று சொல்லப்பட்டதுனால அந்த ரெண்டாவது வார்த்தைக்கு பொருள் கல்வி. கற்க என்பதற்கு எப்பொழுதுமே காக்கையிலிருந்து வயசான காலம் வரைக்கும் உலகத்தில் எல்லாவற்றிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், எதற்கோசம் அதை படிக்க வேண்டும் என்றால் பிறருடைய கசடு அற மொழிவதற்காக கசடு அற. மூணாவது என்ன சொன்னார், கற்பவை. இங்கே தான் கொஞ்சம் வள்ளுவர் வந்து ஒரு ஒரு வார்த்தையிலே குழப்பம் பண்ணுவார், இல்லை கொஞ்சம் நிறைய குழப்பம் பண்ணிட்டார். அவன் கேட்குறான், நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி மூணாவது கொஸ்டின் என்ன கேட்குறான், ஐயா படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, இப்போ எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, சிறந்தது தான் பொது சேவையெல்லாம் பண்ணணும், பிரச்சாரத்தை நான் சொல்லணும், படிக்கிறேன் ஐயா, எதை படிக்க வேண்டும், அதுக்கு என்ன தெரியும் பதில் சொல்லிட்டாரு, இல்லை என்ன சொல்லிட்டாரு, கற்க தகுந்தவற்றை படிண்டு. இது என்ன ஒரு ஆன்சர், அது ஐயா நான் எதை உண்ண வேண்டும், உண்ண தகுந்தவற்றை நீ உண். ஐயா நான் இங்கே நிறைய செயல்கள் இருக்கிறது, எந்த செயலை நான் இன்று செய்ய வேண்டும், செய்ய தகுந்தவற்றை செய். ஒரு கேள்வி கேட்டால் பதில் நியாயமாக சொல்லணும்ல வள்ளுவர். கற்பவைன்னு சொல்லிட்டு கற்க தகுந்தவையை நீ கற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு இப்போ நம்ம எப்படி நம்ம பொருள் சொல்லுவோம், ஒன்றுமே இல்லையே. இந்த முதல் ரெண்டு வார்த்தையில் இந்த மூணாவது வார்த்தைக்கு லிங்கே இல்லாமல் இருக்கு. கற்க தகுந்தவற்றை நாம் கற்க வேண்டும், சரி ஐயா சம்மதம், கற்க தகுந்தவை எவை என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது, இஸ் தேர் ஆன்சர் இன் தட் குரல் பண்ணிடுறாரு அவர். சில சமயம் நீ இது மாதிரி முந்திரி கொட்டையா மூணாவது வார்த்தைக்கு அர்த்தத்தை மூணாவது வார்த்தையிலேயே நிற்காத, அப்புறமா இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார், அங்கே இருக்கும் அதுக்கு ஆன்சர் கிளாரிஃபிகேஷன் பின்னால் இருக்கும் பார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கற்க ஓகே, கசடர ஓகே, கற்பவை ஓகே இல்லையே, நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு குழு மாத்திரம் கொடுக்குறாரு, நிற்க அதற்கு தக. என்ன சொன்னார் நாலாவது, என்ன நாலாவது க்வெஸ்சன் எதுக்கு வந்துச்சு, நாலாவது ஆன்சர், ஐயா படித்து முடிச்சிட்டேன், படிக்க தகுந்தவையை படித்து விட்டேன், அப்புறம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்ன, இப்போ என்ன சொன்னார், நிற்க அதற்கு தக, நீ என்ன படித்தையோ அதன்படி நீ வாழ்க்கையை நடத்து. அப்படின்னுடைய துணைவியார் வந்து ஃபிசிக்ஸ், நிறைய நிறைய படிச்சிருக்காங்க அதில்.
இப்போ அவங்க படிச்சுட்டு இந்த வள்ளுவர் குறளை படிச்சுட்டு என்ன என்ன திரும்ப கேட்டாங்க, நிற்க அதற்கு தக அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரோ டைனமிக்ஸ் படிக்கிறேன், ஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன், ஃபோர்ஸ் படிக்கிறேன், அது பிரகாரம் என்னத்தை வாழுகிறது, அதில் என்ன நான் படிச்சிருக்கிறது, காமர்ஸ் படித்தேன், அக்கௌண்டன்சி படிச்சிருக்கேன், இப்போ கம்பெனி லா படிச்சிருக்கேன்னா இப்போ கம்பெனி லாவும் அக்கௌண்டன்சியும் படிச்சிட்டேன் அப்போ என்ன சொல்ல வள்ளுவார், நிற்க அதற்கு தக, அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நீ நட அப்படின்னு சொன்னால், மேத்ஸ் படித்தவன் பித்தாகோரஸ் தேற்றம் படிச்சுட்டு அதன்படி என்னத்த வாழ்க்கையை நடத்துறது, அதில் எதுவும் ஆன்சர் இருக்காது, அப்போ இல்லையே. அப்போ நிற்க அதற்கு தக என்பதை வைத்து கொண்டு மூணாவது வார்த்தைக்கு நம்ம பொருள் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, அவர் சொல்கிறது இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாமெட்ரி இந்த இதெல்லாம் கிடையாது, வேற ஏதோ இருக்கு இல்லையா. என்ன, உன்னை படித்தால் அதன்படி நிற்க வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை அதில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அதை அந்த புக்கு எடுத்து படித்தாதான். அதன் இப்போ சத்திய சோதனைன்னு ஒரு புக்கு படிக்கணும்னு வச்சுங்க. இப்போ வள்ளுவர் சொல்கிறார், ஐயா ஒரு புக்கு படிச்சிட்டேன், என்ன புக்கு, காந்திஜி எழுதினார் சத்திய சோதனையை படித்தேன். சரி, வெரி குட், நல்ல செலெக்ஷன், கற்க வேண்டிய புக்கு கற்பவை. நிற்க அதற்கு தக, அதில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன காரணத்தை கொண்டும் காப்பிடிக்காத, என்ன காரணத்தை கொண்டும் பொய் சொல்லாத, என்ன காரணத்தை கொண்டும் மனது அறிந்து நீ ஒரு தவறான செயலை செய்யாதே, அப்படி செய்தால் வருந்துன்னு சொல்லியிருக்காரு சபாஷ். அதே மாதிரி நீ வாழ், கரெக்டு, நிற்க அதற்கு தக. அப்போ இது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிடையாது, இது அந்த கலை கிடையாது, அறிவு கலை, இந்த இந்த ஒரு சயின்ஸுன்னு எடுத்துங்க, அந்த மாதிரி ஒரு கலை நூல்களை பற்றி இந்த இடத்துல சொல்லலை. அது எத்தனையோ சொல்லியிருக்கார், அவர் சொல்லாததே கிடையாதுங்க. அவர் ஃபிசிக்ஸ் படிக்கலையான்னு படிச்சிருக்கார், காமர்ஸ் படிச்சிருக்காரு படிச்சிருக்கார், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கார், ஹியூமன் ரிசோர்ஸஸ் படிச்சிருக்கார், அதாவது அந்தந்த இடத்துல போட்டு வச்சிருக்காரு அவர். ஆனால் இந்த இடத்துல போட்டு வச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அது அல்ல. என்ன, நிற்க அதற்கு தக என்று சொன்னதுனால நான் எதன்படி வாழ வேண்டுமோ அந்த புத்தகத்தை படின்னு சொல்லியிருக்கேன். எதன்படி வாழறது, அதுக்கு ஏதாவது குழு இருக்கு அப்படின்னா, கடவுள் வாழ்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், முதல் அதிகாரம் அகர முதல் எழுத்து எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு குரல். என்ன குரல், கற்றதனால் ஆய பயன் என் கொள், கற்க இந்த கல்வியை மாத்திரம் எடுத்துங்க, அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் பார்ப்போம் நம்ம. கற்றதனால் ஆய பயன் என் கொள், அங்கத்துல ஒருத்தவங்க கேட்கிறான், ஐயா படிங்கிறிய, படித்ததுனால என்ன பயன், கற்றதுனால் ஆய பயன் என்கொள், வாழறிவன் நற்றால் தொழார் எனின். நல்லா படிச்சுட்டு நான் பெரிய பகுத்தறிவாதீங்க, நான் எதை இருந்தாலும் ஏன் எதற்கு என்று சிந்திப்பேன், மூட நம்பிக்கையை தகர்த்தறிவேன், சரியான சயின்ஸ் பிரகாரம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சாதா நான் வந்து அதை நம்புவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறான். வள்ளுவர் போய் பார்க்குறாரு, திண்ணையில் உட்காந்துட்டு பார்க்குறாரு பெரியவர், அந்த பாட்டை அப்போ தான் எழுதியிருக்காரு அவர், ஐயோ முட்டா பயிலே, கற்றதுனால் ஆய பயன் என்கொள், நீ போய் படிச்சாட வேஸ்ட்டாக போச்சு, ஒரு புஸ்தகம் உனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வேற எதனா ஒருத்தர் நல்ல ஒன்று சொல்லிக் கொடுத்துருக்கலாமேன்ட்டார். ஏன் ஏன் நான் படித்ததில் என்ன பிரச்சனை, கற்றதுனால் ஆய பயன் என்ன தெரியுமா, வாழறிவன் நற்றால் தொழார் எனின். வாழறிவன்னா கல்விக்கு அப்பாற்பட்டவன். இறைவனுக்கு 10 பொருள் சொல்கிறார், ஒரு ஒரு குரல்லையும் அந்த இறைவனுக்கு வந்து ஒரு 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 வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கு. வாழறிவன், அறிவினால் அறியப்படாதவன், அந்த வாழறிவனுடைய நற்றால் தொழா நல்ல, அவனுடைய பாதங்களை தினமும் நீ பிடிச்சிக்கிட்டு கத்தலை அப்படின்னு சொன்னால், அவனுடைய அவனுக்கு போய் நீ தொழுக தொழாமல் முட்டி போட்டு நிற்காமல் இருந்தாயானால், ஐயா நீ படித்ததனால் என்ன பயன், கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாழறிவன் நற்றால் தொழார் எனேன். அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்குது இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் புக்ஸாக படின்னு சொல்கிறார். என்ன, அப்போ கற்றதுனால் ஆய பயனே என்ன சொல்லியிருக்காரு, கடவுளை கும்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அப்போ கற்பவை கடவுள் கும்பிடுவதை பற்றி புத்தகங்களாக இருந்தால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதில் எப்படி பூஜை பண்ணணும், எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும், அதில் இறைவனை நோக்கி நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்படின்லாம் அதில் இருக்கும், அதன்படி நீ செய்யலாம் அப்படிங்கிறதுனால கற்பவை என்பதற்கு ஒரு குழு தான் கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த இந்த மாதிரி இதில் என்ன ப்ராப்ளம்னா, டைரெக்டாக பொருள் தெரியாத இடத்துலலாம் என்ன ஆகுதுன்னா, அப்படி நான் சொன்னல அப்படியே விரிக்க விரிக்க விரிஞ்சிக்கிட்டே போயிடுது அந்த 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 வார்த்தை ஒரு பொருள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து நம் வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற புத்தகங்களை படிக்க வேண்டும், இரண்டாவது படித்த பிறகு இறைவன் மேல் பக்தி வந்து அவனுடைய பாதங்களை தொழுகின்ற சிந்தனையை நமக்கு கொடுக்கின்ற புத்தகங்களை படிக்க வேண்டும். அந்த மாதிரி படிக்கிறோம்னு வச்சுங்க. கற்பவை இப்போ நிறுத்துவோம், என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம கொஞ்சம் குழப்பம் இருக்குது, இதில் ஃபுல் கிளாரிட்டி வரல. வாழ்க்கைக்கு உரிய புத்தகங்களை படிக்க வேண்டும், இறைவன் மேலே பக்தி வருகின்றவற்றை படிக்க வேண்டும்னு ஒன்று சொல்லுது. அதுக்குள்ளார ஒரு பாயிண்ட் பார்ப்போம், கசடு அற அப்படின்னு சொன்னல, ஒரு இன்னொரு பொருள் இருக்குது,
மூணு பொருள் சொல்லியிருக்கேன், இப்போ நாலாவது பொருள் சொல்கிறேன் பாருங்கள். கசடு அற கற்றன்னா, ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புத்தகத்திலே மிஸ்டேக் இருக்கும். அதாவது இப்போ சயின்ஸ் எஸ்பெஷலி எடுத்துங்களேன், இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு 20 வருஷம் கழித்து அது தப்பு. அதாவது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒளி நேர் அலைகளில் செல்கிறது அப்படின்னு ஒரு மக்கள் படிச்சிருப்பாங்க, ஒரு ஜெனரேஷன் மக்கள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இல்லை லைட் வில் பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளி அலைகளாக போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஓகே, இப்போ இது ஓகே. 20 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆள் வருவார், அவர் இன்னொன்று சொல்லுவார். எத்தனையோ இது மாதிரி தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் இல்லாமல், அதாவது ஒரு தப்பும் தவறுமாக இருக்கின்ற ஒரு கல்வியை நாம் கற்கும் பொழுது, அந்த தப்பும் தவறும் இருக்கின்ற கல்வியும் சேர்ந்து நம்முடன் சேர்ந்து விடுகிறது. தவறான புத்தகங்கள் படிக்கிறோம், தவறான வாத்தியார்கிட்ட படிக்கிறோம், அது மாதிரி இந்த என்ன பண்ணுது, கசடையும் சேர்த்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு புத்தகத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கருத்து தப்புன்னு வச்சுங்க, நம்மளும் அதை சேர்த்து படிச்சுட்டா என்ன ஆகிடுது, அந்த கசடையும் சேர்த்து நாம் கற்கிறோம். அதனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா என்னுடைய திருக்குறளை கூட எடுத்துங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை நீக்கிவிட்டு கசடு அற கற்க. ஒரு பொருள் என்னென்னா, படிக்கின்றவற்றில் இருக்கின்ற கசடை நீக்கிவிட்டு நீ நல்லதை மட்டும் எடுத்துக்கொள். அதுக்கு உதாரணம் வேணுமா, அன்னப்பறவை இருக்குது. அன்னப்பறவை என்ன பண்ணுது, பாலையும் நீரையும் சேர்த்து ஒரு சொம்பளை வச்சிங்கன்னா என்ன பண்ணுது, அந்த கசடாகிய நீரை நிறுத்திவிட்டு பாலை மாத்திரம் குடித்துக்கொள்கிறது. தனக்கு என்ன வேண்டும், என்ன சரி, என்ன தூய்மையானதோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறது அன்னப்பறவை. அந்த மாதிரி நாம் கற்கும் பொழுதும் தீமையானவற்றை தவறானவற்றை நீக்கிவிட்டு கசடை அறுத்து விட்டு நல்லதை மாத்திரம் கற்க வேண்டும், சரியானதை மாத்திரம் கற்க வேண்டும். ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒரு சிந்தனை வருது. என்ன சிந்தனை அப்படின்னா, அது எப்படி வரும், கசடு அற ஒரு பொருளை 100% நம்ம கற்க வேண்டும் என்றால் எப்போ திரும்ப வரும். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு செய்யுள் சொல்கிறேன், அப்புறம் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று சொல்கிறேன். ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும், நல்லா கவனிங்க, சின்ன பாட்டு தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும், ஆசான்னா யார், ஆசிரியர், சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர். ஆசான் உரைத்தது, நல்ல வாத்தியார், நம்பர் ஒன் டீச்சர், ஆல் இண்டியா டாப் கிளாஸ் டீச்சர் அவர். ஆசான் உரைத்தது, அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, பக்கா கிளாஸ் ரூம் பிரில்லியன்ட், நல்ல அந்த டீச்சிங் எய்டெலாம் நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்டும் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்க, டீச்சர், த ஸ்டூடெண்ட், தட் சப்ஜெக்ட், இந்த என்விரான்மெண்ட், ஆல் ஆர் வெரி பெஸ்ட்னு வச்சுங்க. ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் கூட கால் கூறு அல்லது பற்றலன் ஆகும். என்னது கூறுனா ஃப்ராக்ஷன், கால் கூறுனா என்ன, நாலில் ஒரு பங்கு தான் பொய் பிடிக்கும் அந்த பையனிடம்ங்கிற. ஆசான், நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஆசான் உரைத்தது அமைவர, நம்ம பையனுக்கு முக்கியமானது இது, ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும். டீச்சர் பெஸ்ட் டீச்சர், நீங்கள் டியூஷனில் போட்டுருவீங்க, டியூஷன் பிளேஸ் பெஸ்ட்டு, பையன் பெஸ்ட்டு, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னா கூட அந்த சப்ஜெக்டை பற்றி பையனுக்கு எவ்வளோ திறமை கிடைக்குது, எவ்வளோ கிடைக்குது, 1/4 பங்கு. கால் கூறு அல்லது பற்றிலன் ஆகும், கிடைக்கவே கிடைக்காது, யார் கால் பங்கு தான் கிடைக்கும்ட்டார். ஐயா இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், அந்த சப்ஜெக்டில் இன்னும் 3/4 பங்கு இருக்கே, கால் பங்கு, அதுக்கே பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் என்விரான்மெண்ட், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே கால் பங்கு தான் அப்படின்னு சொன்னால், மீதி 3/4 பங்குக்கு என்ன பண்ணுறது, வழி இருக்கா, அடுத்த கால் பங்கு என்ன பண்ணுறது, நான் சொல்கிறேன்னார். என்ன, அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால், ஒரு கால்னால் 2வது கால், கால்னால் என் கால் இல்லைங்க, கால்னால் குவார்டர், ஓகே. அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால், இதுன்னு அர்த்தம். அப்போ அவ்வினைனா என்ன, வினைனா செயல், அந்த கம்பைன் ஸ்டடி பண்ணி அந்த கிளாஸ் ரூமில் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, வாத்தியார் போயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த பசங்க கம்பைன் ஸ்டடின்னு பண்ணுறாங்க, வாத்தியார் சொல்லி கொடுத்ததை திருப்பியும் போட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அப்படி எல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்கல்ல, அந்த பலர் கோணங்களில் பார்க்குறாங்கல்ல, அவங்கவுங்க கற்றுக்கொண்டதை மற்ற மையனுக்கு சொல்லி அதை கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல, அப்பொழுது தான் அடுத்த கால் பங்கு அந்த சப்ஜெக்டில் மாஸ்டர் கிடைக்கும் அந்த பையனுக்கு. இந்த கம்பைன்டு ஸ்டடிங்கிறது, அதனால தான் அந்த காலத்தில் வந்துட்டு இந்த படிக்கிறதுங்கிறது ஆல்வேஸ் ரெசிடென்ஷியல், இந்த அது பேர் என்ன சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில், குருகுலம், குருகுலம், குரு இருக்கிற இடத்துல குரு மாத்திரம் இருக்க மாட்டார், நம்மளை மாதிரி படிக்கிற பசங்க 40 பேர் இருக்கிறாங்கல்ல, அப்போ அந்த 2வது கால் பங்கு அந்த குருகுலத்தில் தான் கிடைக்கும், நம்ம பையனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது,
அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால். அவ்வினை செய்து கொண்டிருக்கின்ற அந்த படிப்பு படித்து கொண்டிருக்கின்ற அவர்களுடன் சேர்ந்து அதை பற்றி சிந்திக்கும் பொழுதுதான், பயிலும் பொழுதுதான் ஒரு கால். ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும் ஒரு கால் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காதுன்னாரு. ரெண்டாவது கால் அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால்னாரு. காலுங்காலம் அரையாச்சு. சரி, இப்ப ஒரு பாம் வருது, அந்த மீதி அரை இருக்குல்ல 50%, அது எப்போ தெரியுமா கிடைக்கும்னாரு. ஐயா உனக்கு ஒன்று செஞ்சாதான் லைஃப்பில் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும் மை அறு புலமை மாண்பு உடைத்தன்றே. மை அறு புலமைனா என்னென்ன, மையினா குற்றம், அழுக்கு, கசடு. மை அறு குற்றம் இல்லாத புலமை உங்களுக்கு ஒரு பாடத்தில் இருக்க வேண்டும் என்றால், அந்த கடைசி 50% இருக்குல்ல எப்போ கிடைக்கும், செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும். நீங்கள் என்ன பண்ணும், நல்லா படிச்சிட்டிங்க, கம்பைன் ஸ்டடி பண்ணி அது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் ஒன்று என்ன பண்ணும், அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கணும். இன்னொரு ஊரில் போய் எனக்கு இது சொல்லிக் கொடுத்தாங்க, கம்பைன் சொல்ல இவ்வளோ அறிவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி, செவ்விதின் உரைப்ப செம்மையாக அதை நீங்கள் உரைக்கும் பொழுது மீதி இருக்கின்ற அரை பங்கு பாண்டியத்துவம் அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் கிடைக்கும் செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும் மையறு புலமை மாண்பு உடைத்து ஆகும். இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன் மூணாவது, ஆனால் எனக்கு 100% கிடைக்குமானே கிடைக்காது இந்த பாட்டில். ஏன் தெரியுமா சொல்கிறாரு, செவ்விதின் உரைப்ப, செவ்விதின்னு என்ன, செம்மையாக உரைக்கும் பொழுது, தப்பு தவறமாக உளரப்போ கிடையாது, நான் பேசுகிற மாதிரி கிடையாது, செவ்விதின் உரைப்ப ஆசான் உரைத்தது வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது அமைவர கொள்ளினும் கால் அல்லது பற்றலன் ஆகும். அது ரொம்ப சிம்பிள், நல்ல வாத்தியார் நல்ல பயன் கிடைச்சா கால் கூறு ஈஸியாக கிடைச்சிரும். அடுத்தது ஈஸியாக கிடைச்சிரும் என்ன, அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால், ரெண்டு கால் போச்சு. ஆனால் மூணாவது நாலாவது கால் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும். சும்மா உரைச்சி மீட்டிங் போட்டு பேசினா வந்துடாது, செவ்விதின் உரைப்ப செம்மையாக மிக சிறப்பாக நீங்கள் படித்ததை சென்று பிறருக்கு உரைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு மீதி அறப்பங்கு கிடைக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து கற்கன்னு அவர் சும்மா சொல்லிட்டு போயிட்டாரு, முழுமையாக கற்க என்பது அதில் பொருள் என்றால் நீங்கள் அதை இவ்வளோ செய்யணும். சரி செஞ்சிடலாமா சார் அப்படின்னா, அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன் அப்படின்னா, படிக்கிறது கற்கன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல, ஒரு ஒரு பல் ஒரு தமிழில் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க, அப்படி பள்ளின்னு வச்சுருக்காங்கல்ல, பள்ளிக்கூடம்னு வச்சுருக்காங்கல்ல, காப்பி அடிக்கிறதுன்னு பொருள், வேறு ஒன்றும் கிடையாது, நகல் எடுக்கிறதுன்னு பேர் அதுக்கு தமிழில். கல்லூரின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு, ஊறுதல். அங்கே கொஞ்சமாக அறிவு கல்வி என்பது காப்பிடிக்கிறது அங்கே வராது, ஊறுதல். ஏன்னா அவன் அப்போ தான் ஒரு 17-18 வயசில் கல்லூரிக்கு போகிறான், அந்த இடத்தில் அந்த இடத்தில் அவன் இருக்கும்பொழுது தான் அவனுடைய கல்வியானது தொட்டு அனைத்து ஊறும் மணற்கேணி போல், கற்று அனைத்து ஊறும் அறிவுன்னாங்கள, அறிவு என்பது அப்பொழுது தான் அவனுக்கு ஊற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால் வரைக்கும் அப்படியே ஜெரஸ் காப்பி. இந்த டீச்சிங்கிறதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், வீட்டில் சொல்ல முடியாது, என்ன வீட்டில் அப்பா அம்மா ஒய்ஃபு எல்லாம் வாத்தியாக இருக்கா, பையனும் இது மாதிரி ஏதாவது போய் பண்ணிகிட்ருக்கான், வீட்டில் கொண்டே போடுவாங்க. என்ன டீச்சிங்னா, என்ன ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கேன்னா, த ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் நாலேஜ் ஃப்ரம் த டீச்சர் டு த ஸ்டூடெண்ட் வித் எய்தர் ஒன் ஆஃப் தம் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இட் இஸ். என்னுடைய டெஃபினேஷன் அது, என்ன வாத்தியாருக்கும் தெரியாது, வாத்தியாரும் இத்தனை வருஷமாக என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது நல்லா மனப்பாடம் பண்ணி அப்படியே ஸ்ட்ரக்சராக வச்சுருப்பாங்க. புக்கு இதனவனுக்கும் தெரியாது, அவன் ஏதோ அதுக்கு முன்னாடி நியூட்டன் ஏதோ சொல்லிட்டு அவன் எழுதி வச்சிருக்கான், வாத்தியார் அதை படிக்கிறாரு. டியூஷனில் இது ஸ்கூலுக்கு வராங்க, பிளாக் போர்டு இருக்கு, அதை அப்படியே எழுதி கொடுக்குறாங்க, அது மூலம் போய் அப்படியே பையனுக்கு போயிட்டதில்ல. வித் எய்தர் ஒன் ஆஃப் தம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் தட் நாலேஜ் ஃப்ரம் டீச்சர் டு ஸ்டூடெண்ட் வித் நெய்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இட் இஸ் இஸ் கால் டீச்சிங். அது சிம்பிளாக போய்டும். ஆனால் நம்ம படிக்கிற கல்வி கற்க அப்படி கிடையாது, வல்லவர் பயங்கரமாக போட்டார், முதல் வார்த்தையிலே போட்டார், கற்கலையும் தடுமாறிட்டு இருக்கோமே. அப்போ எல்லாருமே படிக்கிறாங்க ஸ்கூலில், கிளாஸில் எல்லாருமே படிக்கிறோம், நானும் படிக்கிறோம், நீங்களும் படிக்கிறோம், எவ்வளோ நல்ல அறிஞர்கள்லாம் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையே, ஒருத்தவன் தானே ஃபஸ்ட் மார்க் வாங்குறான், ஒருத்தவன் ஃபெயில் ஆகிறான், அப்படின்னா என்ன ப்ராப்ளம். கற்கன்னு வள்ளுவர் சொன்னார், வள்ளுவர் குரல்லே எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுகிற குரல்கள்லாம் இருக்குது, ஐயா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. என்னென்னா ஒரு குரல் உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள், கல்விக்கு கொஞ்சம் சம்மந்தம் இருக்குங்கிறதுனால, இருவேறு உலகு இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு.
சொல்லிட்டு நைட்டு சில சமயம் இந்த குரலை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் தூக்கம் போடுவேன். எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டே இருப்பேன், ஏன்ப்பா இப்படி சொன்னார் அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கும் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்கள் ஃபேமிலியில். எங்கள் சித்தப்பா எல்லாருமே திருக்குறள்லாம் பிடிக்கும், நாங்களே நிறைய திருக்குறளுக்கு புது புது அர்த்தம்லாம் வச்சுருக்கோம், ஆனால் வெளியில் சொல்ல முடியாது அந்த அர்த்தத்தை. என்ன உதைப்பாங்க இப்படியே வள்ளுவர் யோசித்தார் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த குரல் பாருங்கள், இரு வேறு உலக இயற்கைன்னார். உலக இயற்கைனா நேச்சர் இப்படி தான்ட்டார். என்னன்னார், ரெண்டு டிஸ்டிங்டிவ் குரூப் இருக்குது அப்படின்னார். ஐயா கருப்பு சிவப்பா, பணக்கார ஏழையா, படித்தவன் படிக்காதவனா, இல்லை இரு வேறு உலக இயற்கை. நல்லவன் கெட்டவனா, ஜெயிலுக்கு போகிறவன் ஜெயிலுக்கு போகாதவனா, வேலை செஞ்சவன் வேலை செய்யாதவனா, சோம்பேறி சுறுசுறுப்பா, இல்லை. என்ன அப்போ இரு வேறு உன்னோட ஒன்று ஜாயின் ஆகாதுன்னாரு. ரெண்டு குரூப் சொல்கிறீங்களா, சப்செட்டு, நாட் டோட்டலி டிஸ்ஜாயின்டு, நெவர் இட் வில் ஜாயின். என்ன அந்த அந்த குரூப் ரெண்டு குரூப்புன்னாரு. என்ன குரூப்புன்னா வள்ளுவர் வச்சாரு பாருங்க, மனசு கஷ்டப்படுற மாதிரி. திரு வேறு தெல்லியராதல் வேறு, இது வேற நிற்கும் இது வேற நிற்கும்னாரு. திருன்னா என்ன, செல்வம். திரு வேறு, செல்வம் தனியாக நிற்கும், செல்வந்தர்களிடம் செல்வம் தனியாக இருக்கும். தெல்லியராதல் வேறு, தெல்லியராதல்னா படித்து கற்று உணர்ந்து அடங்கி. தெல்லியர்னா என்ன, தண்ணி தெளிவாக இருக்குல்ல, குழப்பம் இல்லாமல் இருக்குல்ல, ஞானம் அப்படியே அப்படியே நல்ல அடங்கி இருக்கல. ஒரு ஒரு நல்ல ஒரு கற்று உணர்ந்த சுவாமிஜியை ஒரு பெரிய அறிஞரை பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தாலே தெரியும் அவனுடைய அறிவு அப்படியே 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 இருக்குது அப்படிங்கிறது அந்த அழகு. தெல்லியராதல் வேறு, இவன் அவன் கூட சேரமாட்டான், திரு இங்கே வந்து சேருமா, சேராது. திரு வேறு தெல்லியராதல் வேறு, இப்படி பிரிச்சுட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் சேரும் இல்லையே. இரு வேறுன்ட்டார், வேறுனா டிஸ்டிங்க்ட் டிஃப்ரெண்ட், தே ஆர் டிஃப்ரெண்ட், டிஸ்ஜாயின்ட் அப்படின்ட்டார். அப்போ குரூடாக சொல்லணும் அப்படின்னா, கற்றவன்ட்ட காசு இருக்காது, காசு இருக்கவன் கற்றவன் இல்லை. இந்த பொருள் தானே இந்த குரல், திரு வேறு தெல்லிய ராதல் வேறுன்னு சொன்ன கூட போதும், ஐயா இதுதான் உலகம் இதுதான் இயற்கை இரு வேறு அப்படின்னு சொன்னார். அப்போ எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா, இப்படி தான் இருக்குது உலகம், இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எதை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோம், அவரை வந்து திருவை பற்றியும் பேசிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு சமயம் கிடைக்கிறப்ப அதை பார்ப்போம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதில் தெல்லியர் ஆதல், அப்போ படித்தவங்க எல்லாருமே தெல்லியர் ஆகலையே, ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து நன்னூல் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் ஒரு சூத்திரம் இருக்குது. இந்த இந்த குரலை விரிக்கிறதுக்கு கற்க என்பது எல்லாரும் ஒரே மாதிரி கற்க முடியாது, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், எனக்கு 6% தான் வரும், ஐயாவுக்கு 20% வரும், உங்களுக்கு 30% வரும் படிப்பு மார்க் அப்படின்னா. ஏன் அப்படின்னு சொன்னால், படிக்கிற பசங்க எஸ்பெஷலி, இது நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற பேரண்ட்ஸ், நீங்கள் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நாங்கள் ரசிக்கலாம். இப்போ இந்த சிரிப்புனா சிரிப்பு வரும் இந்த இந்த செய்யுள். என்ன அப்படின்னு சொன்னால், அன்னம் ஆவே மண்ணொடு கிளியே, இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி, அன்னார் தலை இடை கடை மாணாக்கர். எல்லாம் சின்ன சின்ன அருமையான வார்த்தை. என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த கற்க என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் என்கிறது. வள்ளுவர் கேட்குறோம், ஐயா நானும் படித்தேன் அவனும் படித்தான், ஒருத்தவன் தானே தெல்லியராதல் ஆகிறாங்க, மற்றவங்களாம் தெல்லியராதல் ஆகலையே, ஏன் அப்படின்னா, ஐயா ஏன் தெரியுமா, அது அன்னம். அன்னப்பறவை என்ன சொன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த பாயிண்ட், என்ன பண்ண, நீரை வைத்து விட்டு பாலை மாத்திரம் குடிக்கும். அந்த மாதிரி இந்த தலை மாணாக்கர் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட், நான் இன்றைக்கி லாஸ்ட் பெஞ்சு, அதுக்கப்புறம் சீட் இருக்காது, செவ்வறு தான் இருக்கும், அங்கே தான் செல்வநாயகன் அட்ரஸ் கொடுப்பாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் ரோவில் நல்லா படிக்கிற பையன் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அன்னம். அவன் என்ன அப்படின்னா, ஒரு வாத்தியார் வந்து ஃபுல் டே ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுங்க, அதை ஒரு 4 ஜோக் சொல்லியிருப்பார். இப்போலாம் இந்த இந்த மேடை பேச்செல்லாம் அப்படி தானே பேசுகிறாங்க, வேண்டாத ஜோக்கு, ஒரு 4 ஜோக்கு, 2 சினிமா பாட்டு, அதெல்லாம் பாடு இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. கேட்குறாங்க, கேட்குறவங்க வீட்டுக்கு போய் என்ன பேசுகிறாருன்னு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டால், அவன் என்ன ஜோக் சொன்னாரோ அது தெரியும், என்ன பாட்டு சினிமா பாட்டு சொன்னாரோ அது தெரியும், என்ன கருத்து சொல்ல வந்தாரோ அது நம்ம ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் அன்னப்பறவை மாதிரி, ஐயா அந்த ஆளை கசடுவுடன் சொன்னாலும், சினிமா பாட்டுடன் சேர்த்து சொன்னாலும், தயவுசெய்து கை கூட்டி கேட்குற இந்த சினிமா பாட்டெலாம் கேட்காதீங்க, எவ்வளவோ தமிழில் தொட்டி எடுத்து அப்படியே ஒரு 1,100,000 மில்லியன்ஸ் ஆஃப் பாட்டு இருக்குது, ஒரு ஒரு வார்த்தைக்கு நம்ம அப்படி சிந்திக்கலாம் ரசிக்கலாம், அது நம்ம கேட்கணும். அன்னம் என்ன பண்ணுது, அன்னம் எப்படி நீரை நீக்கிவிட்டு பாலை மாத்திரம் குடிக்கிறதோ, அது மாதிரி இந்த ஃபஸ்ட் ரேங்க் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், வாத்தியார் சொன்ன ஜோக்கை விட்டுறான், வாத்தியார் சொன்ன சினிமா பாட்டை விட்டுருவான், வாத்தியார் சொன்ன வேண்டாத எல்லாத்தையும் விட்டுட்டு, வாத்தியார் சொன்ன மைய கருத்து என்னவோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்கின்ற மாணவன் தலை மாணாக்கன். ஒத்துக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, கற்கலை எப்படி கற்கணும் அப்படின்னா, அன்னம் ஆவே ஆன ஆன பசு. பசு என்ன பண்ணுது தெரியுமா உங்களுக்கு?
பசுவை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு புல் வெளியில் விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது உடனே கடை 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 கடைன்னு போட்டு சாப்பிடும். அந்த பசு அந்த இடத்துல சாப்பிடும், இன்னொரு இடத்துக்கு போகாது, பொறுமையாக சாப்பிடாது, கிட்டு 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 சாப்பிடும். ஏன் தெரியுமா? ஏன் எப்போ கிடைக்குதோ அப்போ கொள்முதல் பண்ணிக்கணும். பசுமாடு எந்த வீட்டில் இருக்கு இப்போலாம் பசங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி கொடுத்துட்டு அந்த மாட்டுக்கு வீட்டு முன்னால் கட்டி வைங்க. இப்படி உட்காந்துட்டு அழகாக அந்த பசுமாடு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். என்ன பண்ணும் தெரியுமா? மஸ்கேட்டிங், அசை போடுதல்னு ஒன்று செய்யும். அது என்ன பண்ணுன்னா, அவசர அவசரன்னு சாப்பிட்டு நமக்கெல்லாம் ஒரு இறப்பை என்பது மாதிரி பசுக்களுக்கு நான்கு இறப்பை இருக்குது. அந்த நான்கு இறப்பையிலிருந்தும் அந்த சரியாக மொல்லாமல் சுவைக்காமல் தன் உணவை உள்ளே வைத்திருந்ததை உணவு குழல் மூலம் வெளியே எடுத்து நன்றாக அதை பிசைந்து அசைத்து அதனுடைய சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பியும் உள்ளே அனுப்பும். அது என்ன பொருள் அப்படின்னா, எப்போ என்ன கிடைக்குதோ அப்போ நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டைம் கிடைக்கிறப்ப அதை பற்றி ஆராய்ந்து சிந்திக்கணும். இப்போ நோட்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கணும் கிளாஸில், வாத்தியார் சொல்ல சொல்ல நம்ம டவுட்டு கேட்கக்கூடாது, வாத்தியார் சொல்ல சொல்ல நம்ம எழுதிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வாத்தியார் போயிடுவார், நீங்கள் ஒரு டவுட்டு கேட்டாவா ஒன் ஹவர் போடத்தி ஒரு கொஸ்டினுக்காக போய்ட்டு நம்ம நம்ம தானே வேஸ்ட்டு. இந்த பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், வாத்தியார் சொல்வதை எல்லாம் கிரகித்து வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்த பிறகு அதை சிந்தித்து பசு எப்படி அவசரம் அவசரமாக தன்னுடைய கொள்முதலை வாங்கி கொண்டு மேக்சிமம் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கணும். அது சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லுன்னு வாங்கி நோட்புக்கில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு ஏன் அப்படி சொன்னார், அதற்கு என்ன பொருள், இதற்கு என்ன விடை என்று யோசித்து அதை சிந்தித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அன்னம் ஆவே, இது ரெண்டும் தான் தலை மாணாக்கனுக்கு உரிய இலக்கணம். மிடில் லெவல் இருப்பாங்க, நம்ம எல்லாம் முக்கால்வாசி பேர் மிடில் லெவல் தானே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னார். இது எல்லாம் உதாரணம் இல்லை, நம்ம டெய்லி பார்க்கறது அன்னமும் அன்னமும் ஆவும். தலை மாணாக்கர் அப்படின்னா கற்கும் பொழுது இடை மாணாக்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மண்ணோடு கிளியே, மண்ணுனா என்ன, எர்த்து, மண் என்ன தெரியுமா பண்ணுது, விவசாயிகளுக்கு தெரியும் எவ்வளவு தண்ணி பாய்ச்சி எத்தகைய விதையை போட்டு எவ்வளவு உரத்தை போடுகின்றோமோ அந்த அளவுக்கு அது பலனை தரும். இப்போ நானும் என்னுடைய தம்பியும் பக்கத்து பக்கத்தில் நல்லா இருக்கேன், எங்களுக்கு கிராமத்தில் என்னுடைய தம்பி நல்ல விவசாயத்தில் நல்ல ஈடுபாடு அதிகம், அவர் நல்லா போவார், படித்தவர் தான், நிறைய செய்வார், ஆனால் நல்ல கவனமாக சிரிந்து விவசாயத்தை செய்வார். எனக்கு அதில் விவரமும் தெரியாது, இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இப்போ என்னுடைய விளைநிலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நெல் போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன், அது ஒரு 10 மூட்டை கொடுக்கும் விளைச்சல். என்னுடைய சகோதரனுடைய நிலத்தில் என்ன கொடுக்கணும், 100 மூட்டை கொடுக்கும். ஒன்று தான் எங்கள் அப்பா எங்கள் ஆளுக்கு பாதிப்பாக தான் பிரித்து கொடுத்தாரு, அதில் ஒன்றும் அவர் சூதுவாதெல்லாம் பண்ணல. ஏன் இப்படி ஈல்டு மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன எஃபர்ட்டு பண்ணுறீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு தான் மண் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட், நல்லது போட்டிங்கன்னா உள்ள வரும், நிறைய போட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும். அவ்வளோதானே, சிம்பிள் தானே, ரொம்ப சிம்பிள் தானே. அதே மாதிரி இந்த மண் எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அதே அளவுக்கு கொடுக்கும், தானே சேர்த்து எதுவுமே கொடுக்காது. அது அவன் உழுதான், நிறைய ஆழமாக உழுதான், நன்றாக உழுதானே நிறைய விளைச்சி கொடுக்கும். இந்த மாணாக்கன் அப்படிதான், எப்படின்னு சொன்னால், வாதியார் எவ்வளோ சொல்லி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு தான் அவன் எக்ஸாம்பிள் பரிசு எழுதுவான். ஒரே ஒரு க்வெஸ்சன் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டிங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு எழுத தெரியாது. அவன் வெளியில் வந்துட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா, இந்த 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 க்வெஸ்சன் புக்கில் இல்லையே, இந்த கொஸ்டின் வாதியார் சொல்லி கொடுக்கலன்னு கேட்பான். ஆனால் அவன் மண் மாதிரி என்ன உள்ளர போட்டவோ அதை மாத்திரம்தான் விளைச்சி கொடுப்பான வழியே தானாக அறிவு ஊறி வராது அவனுக்கு. இடை மாணாக்கர்கள் அப்படி தான். அதனாலதான் இந்த இடை மாணாக்கர்கள் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய எஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ எஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்கு கூட வரும். என்ன, அவன் மண், மண்ணுன்னா அறிவில்லாதவன் இல்லை. மண் என்ன பண்ணுனா, எவ்வளவு முயற்சியை அந்த அந்த உழவன் அந்த மண்ணில் செய்கின்றானோ அதற்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்குற மாதிரி இந்த மாணாக்கன் வாதியார் எவ்வளவுக்கு அவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாரு, 100 தடவை சொல்லி கொடுத்தானா 100 மார்க் வாங்க, 10 பாயிண்ட் சொல்லி கொடுத்தானா 10 பாயிண்ட் தான் வரும். மண், மண்ணோடு கிளியே, கிளிக்கு என்ன பொருள், கிளி என்ன பண்ணும், சொன்னதை சொல்லும் கிளிப்பில்லை, எக்ஸலண்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ 100 வார்த்தை வீட்டில் கிளி நல்லா அழகாக பழகலாம், ரொம்ப செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். அந்த கிளிக்கு 100 வார்த்தை சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் விருந்தினர் வராரு, 100 சொல்லி காட்டுங்கன்னா 100 வார்த்தை சொல்லும். இதை விட எளிமையான வார்த்தையை ஒரு கொஸ்டின் கேட்குறாருன்னு வச்சிங்க, அந்த கிளி அந்த 100 வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை கூட சொல்லாது. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு சொல்லித்தரலையே, சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பில்லை. எப்படி இந்த மண் இருக்கிறதோ அதே மாதிரி கிளியும் சொன்னதை மாத்திரம்தான் சொல்லும். அதனால் இவர்கள் எல்லாம் இடை மாணாக்கர். கற்கும் பொழுது என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ என்ன இன்புட்டு போகுதோ அவ்வளோதான் அவங்களுக்கு அவுட்புட்.
ரெண்டாவது ஃபஸ்ட்டு தலைமாணாக்கருக்கு என்ன உதாரணம் சொன்னால் மறக்கவே கூடாது, அன்னமோடு ஆவே, இடை மாணாக்கருக்கு மண்ணோடு கிளியே. ஆனால் கடை மாணாக்கருக்கு வந்தாங்க அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இந்த மக்கு பிளாஸ்டரிங்னு சொல்கிறோம்ல, அது சாதாரண மக்கு பிளாஸ்டரிங் இல்லை, முக்கால்வாசி நம்ம எப்படி தான் இருக்கும். கிளாஸில் ஒத்த ரெண்டு பேர் தானே, நான் படித்த கருவேப்பிலன் குறிச்சின்னு ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன். நான் படித்த வருஷம் தான் எஸ்எஸ்எல் ரெண்டு பேர் பாஸ் பண்ணேன், நானும் எங்கள் பெரியப்பா பையனும். அதுக்கு முதல் வருஷம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா 30 பேர் எக்ஸாம் எழுத போனோன்னா 30 பேர் ஃபெயில் ஆடுவாங்க. அதான் அந்த மாதிரி தான் இருக்கும் பேக்ரவுண்டு, வில்லேஜ் பேக்ரவுண்டு எல்லாம். முக்கால்வாசி உலகத்தில் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு உதாரணம் சொல்லணும்ல, உதாரணம் சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னார்னா, இல்லி குடம். இல்லி குடம்னா என்னென்னா இல்லி ஒத்த ஓட்டை, கொத்த குடம். இப்போ ஒரு மண்பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, ஒரு விரிசல் இருக்குதுன்னு வச்சிங்களேன். நல்ல தண்ணீரை நல்ல குடிக்கின்ற சுவையான நீரை நைட்டு வந்து ஊற்றி வச்சுட்டு மூடிட்டு போகிறீங்க. நல்ல நன்னறி வேறு அதில் ஒரு வேறு வேறு போட்டு வைக்கிறீங்க, நாளை காலையில் நல்லா இருக்கணும் குடிக்கிறதுக்குன்னு. காலையில் எழுந்து பார்த்தா என்ன இருக்கும், ஒரு டிராப்பு தண்ணி இருக்காது. தண்ணி ஊற்றுனேனே, தண்ணி ஊற்றுன உண்மை, பானையில் ஊற்றுன அதுவும் உண்மை, ஆனால் இல்லையே. அது மாதிரி பாடம் சொல்லிக் கொடுத்தது உண்மை, வாத்தியார் ஊற்றுன மாதிரி தண்ணி ஊற்றுன மாதிரி வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது உண்மை. பையன் இருக்கான், கொடை மாதிரி பையன் இருக்கான், ஆனால் எக்ஸாம் போனால் மார்க் வராது. எந்த டைமில் அந்த பாயிண்ட் ஞாபகம் வருமோ அவனுக்கு ஞாபகம் வராது. ஏன் அப்படின்னா அந்த குடம் ஓட்டை, அவனுக்கு நிற்காது. இல்லி குடம், நீ என்ன தான் பண்ணுங்க வாத்தியார் மேலே தப்பு கிடையாது, பையன் மேலேயும் தப்பு கிடையாது. வாங்கிக்கிட்டான் குடம், எப்படி தண்ணியை வாங்கி கொண்டதோ அதே மாதிரி அந்த பையனும் அந்த மாணவனும் அந்த கல்வியை வாங்கி கொண்டான். ஆனால் கல்வி நிற்கணும், அது மாதிரி இல்லையே. இல்லி குடம் அது ஓட்டை. சரி, இவனுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அடுத்த நாள் மறந்துடுவான், ஞாபகம் வராது. அடுத்த நாள் என்றால் ஒரு 4 வருஷம் கழிச்சு மறந்துடுவான். ஏதோ படித்தேன் படித்தேன் இந்த பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் லைஃப்பில் ஆனால் எனக்கு மறந்து போச்சு அப்படிம்பாங்கல்ல, அதுதான் இல்லி குடம். சரி, இல்லி குடம் மாத்திரமா இல்லை, இல்லி குடம் ஆடு. ஆடு என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்களா, ஆடு எப்படி மேயும் அப்படின்னு சொல்லி. ஆடு வந்து புல் மேயாது, நிறைய அதுக்கு பிடிச்சது வந்து தழை, செடியில் இருக்கிற கொடியில் இருக்கிற தழையை தான் சாப்பிடும். நீங்கள் மாடு மேய்க்கிற இடத்த போய் பாருங்கள், நீங்களே ஒரு ஆடு ஓட்டிட்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய செடிகள்லாம் இருக்குது, கயிறை அவுத்து விட்டுருங்க அந்த ஆட்டை. அது என்ன பண்ணும் அப்படிமா, நேராக ஓடும். இந்த ஒரு இடத்துல இருக்கிற இலையை சாப்பிட ஆரம்பிக்கும், அந்த இலை சுவையாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அது என்ன பண்ணும், ஒரு இலையை ரெண்டு இலையை பிடிச்சி திக்கிட்டு இப்படி பார்க்கும், அங்கே ஒரு செடி இருக்கும், உடனே அங்கே ஓடும், அங்கே சாப்பிடும், அங்கே நல்லா இல்லைன்ட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடும். அது என்ன பண்ணோன்னா, ஓடி ஓடி ஒரு அரை மைல் ரெண்டு ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற அந்த விளைநிலத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வாழை வாயை வச்சு சாப்பிடுமா ஒழிய, மாடு நான் சொன்னல மாடை விட்டிங்கன்னா அது நீங்கள் கட்டவே வேண்டியதில்லை. அந்த இடத்துல இருக்கிற புல்லை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த, என்ன அது கொள்முதல், இருக்கிற இடத்துல நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும், டைம் ஆகிறதுக்கு முன்னால் வந்து ஓட்டிட்டு போயிடுவாங்க சாயந்தரன்ட்டு. ஆடுக்கு அந்த புத்தி இல்லாதனால என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பல இடத்துல போய் வாயை வைக்கும், ஆனால் எந்த இடத்திலும் நிறமாக சாப்பிடாது. இந்த சிட்டிலலாம் சரியான உதாரணம் என்ன தெரியுமா, இந்த 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் படிக்கிறாங்களே, கற்க போய் படிக்க வைக்கிறாங்க தாய்மார்கள்லாம், நல்லது தான். ஒரு பிரில்லியன்ட் டியூஷன் போய் அங்கே போய் சேர்ப்பாங்க, ஒரு 15 நாள் ஆகும், அதுக்குள்ள பக்கத்துட்டு மாமி சொல்லுவாங்க இந்த டியூஷன் சரியில்லை, அந்த இடத்துல இந்த டைம்ஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க, அவங்க தான் நல்ல நல்ல புக்கெலாம் கொடுக்குறாங்க, அந்த வாத்தியார் அங்கே தான் வராங்க, உடனே இங்கே பணத்தை கட்ட வேஸ்ட் ஆகணும் அங்கே ஓடுவாங்க. அது 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், ஒரு டிரைவர் வச்சு ஒரு காரை வச்சு அங்கே அனுப்புவாங்க, அங்கே ஒரு 10 நாள் தான் நடக்கும், அதுக்குள்ள ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க, அங்கே சேர்த்து விடலாம்பாங்க. எப்படி இந்த ஆடு எங்கெங்கெல்லாம் இலை தெரிகின்றதோ அங்கெல்லாம் ஓடுவது மாதிரி இந்த மாணாக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போகலாம் இங்கே போகலாம், இந்த புக்கை படிக்கலாம் அதை படிக்கலாம்னு இந்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டைம் வந்துடும், ஆனால் படித்து முடிச்சிருக்க மாட்டாங்க. சாயந்தரம் வந்துடும், எப்படி அந்த ஆடுக்கு உரியவன் ஓட்டிட்டு போயிடுறானோ சாப்பிட்டு வரைக்கும் போதுன்னு, ஐயோ நான் ஒன்றும் சாப்பிடலையே அது உன் பிரச்சனை நீ மக்கு அப்படி பண்ணிட்டேன்னு. கற்க வேண்டியவன் கற்க இடத்துல இருந்தான்னா அந்த வாத்தியார் இருக்கிற இடத்துல நல்லா ஒழுங்க மாடு மாதிரி கற்றுக்கணும். ஆடு மாதிரி இலை இலையாக செடி செடியாக போனீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும்படி வயிறு ரொம்ப அது ஆடு. மூணாவது என்ன, இந்த கடை மாணாக்கனுக்கு உதாரணம், மூணாவது வந்து பயங்கரமான உதாரணம், வாத்தியாருங்க கெட்ட நொந்தே போயிடுவாங்க. என்ன தெரியுமா அது, எருமை. ஏன்னா எருமை என்ன பண்ணுது, எருமை என்ன தெரியுமா பண்ணும், தண்ணி குடிக்க போச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் சில பேருக்கு ஏதாவது ஒயில்டு லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ராத்திரிலாம் போய் தங்கி இந்த யானை புலியெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நாங்கள்லாம் நைட்டு பூரா முடிச்சிட்ருப்போம், மான் வருதுன்னு வச்சிங்க, அந்த நீர்நிலைகள் தான் நாங்கள் வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்போம். எல்லோரும் ஜீப்பிலலாம் உட்காந்துட்டு இன்ஃப்ராரெட் லென்ஸ் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்க்கலாம். நம்ம மான் இது ரெண்டு எப்படி தண்ணி குடிக்கும் அப்படின்னா, அந்த நீர்நிலைக்கு வந்த பிறகு கால் ரெண்டும் இப்படி விரிச்சுக்கும், முன்னங்கால பின்னங்காலையும் அப்படியே விரிச்சுக்கும், கழுத்தை அப்படியே தரையோடு வளைச்சி, தண்ணி இருக்கிற இடத்துல அந்த கழுத்தை வளைச்சி தண்ணி அசையாமல் மேலுடன் அழகாக குடிக்கும்.
குடிச்சிட்டு மானு போயிடும். புளி என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளார போய் ஓடும். உள்ளார ஒழுந்து கொஞ்சம் நேரம் அது உடம்பு அந்த உடம்புல அந்த அந்த தண்ணி எல்லாம் மேலே எடுத்து ஊற்றிக்கிட்டு ஒரு அரை மணி ஒரு மணி இருக்கும். அதுக்கப்புறம் புளி எழுச்சி போகும். ஆனால் தண்ணி குடிக்கும்பொழுது என்ன பண்ணணுன்னா போய் கலக்காது, அந்த தண்ணியை கலக்காமல் காலே நல்லா பாருங்கள் கவனத்தில். நீங்கள் உங்கள் அனிமல் கிங்டம் கூட பார்க்கலாம், கால் இப்படி நல்லா விரித்து கழுத்தை வளைச்சி அந்த இடத்துல தான் போய் அந்த மான் வந்து தண்ணி குடிக்கும். இந்த எருமை என்ன தெரியுமா பண்ணணும், அது மாதிரி பண்ணாது. தண்ணி நிலை வந்ததுன்னா கட்ட 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 அது எருமைங்கிறது என்ன தெரியுமா, 350 pounds மினிமம், குறைச்ச எருமையுடைய வெயிட் 350 pounds. மேலெல்லாம் அடிச்சதுன்னா ஒரு 20 பேர் ஒரே சேர்த்துல அது தள்ளும். அது இந்த காட்டெருமையெல்லாம், இந்த காட்டெருமை என்ன பண்ணுன்னா தண்ணியை பார்த்தோன்னா வேகமாக ஓடும். முதல்ல என்ன பண்ணு தெரியுமா, அந்த 350 pounds வெயிட்டோடு சேர்ந்து தண்ணி உள்ள அந்த சா அந்த ஒலையும் கலையுமா இருக்கும்ல பொத்துன்னு ஓடும், போட்டு சிலுக்கும், உடம்பெல்லாம் சிலுக்கும், அந்த அழுக்கு இழுக்கு எல்லாம் மேலே வரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிக்கும். எருமை அப்படி தான் தண்ணி குடிக்கும். அது அந்த மாதிரி இந்த மாணவன் என்ன பண்ணுவான்னா கிளாஸ் ரூமில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு முன்னால் அந்த வாத்தியாரை போட்டு அந்த அந்த கிளாஸே கலக்க கலை இந்த வாத்தியார் கடைசி முடிஞ்ச அப்போட இந்த 10th B-க்கு வந்தன இந்த கிளாஸ் எடுக்கன்னு சொல்லி சாக் பீஸை போட்டு போவாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த கடை மாணவர் என்ன பண்ணுவான்னா ஹீ வில் மேக் த டீச்சர் மிசரபிள் ஜஸ்ட் லைக் ஹீ மேக்ஸ் த இந்த அந்த பாண்ட் வாட்டரை எப்படி அந்த யானை அந்த எருமை கலக்குதோ அந்த மாதிரி கலக்கி, அதாவது சிரமம் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கற்க வேண்டிய இடத்துல அவன் என்ன பண்ணுவானா அது சொல்லுங்க இதை சொல்லுங்க ஏன் இப்படி போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு அவன் வேணும்னு செய்யலை. அதான் அவன் கடை மாணாக்கன் அப்படிதான் அவன் ரொம்ப சூப்பர். கடைசி என்னென்ன நெய்யரி, நெய்யரின்னா என்ன, நெய்யரின்னா மலையெல்லாம் போகிறப்ப நீங்கள் இந்த தேன் கூடு பார்த்துருக்கீங்கல்ல, கிராமத்திலலாம் பெரிய மரத்திலலாம் இருக்கும் அந்த தேன் கூடை எடுப்பாங்க. எடுத்து நல்லா பொழிஞ்சாங்கன்னா அதை 2-3 விதமாக அதை பிரிக்கணும். ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அந்த தேன் இருக்கிற பகுதியை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துட்டு அது நல்லா பொழி வச்சாங்கன்னா தேன் எல்லாம் வந்துடும். இதுக்கு மேலே ஒரு அப்போ இந்த இந்த தேன் எல்லாம் கீழே இறங்கின பிறகு அந்த ஒரு அந்த ஸ்பாஞ்சு இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்சு வந்து கிராமத்தில் அந்த காலத்துலாம் இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் ஃபில்டர், ஏன்னா தேன் அதில் தானே இருந்தது. அதை வந்து நல்லா எடுத்து மெலிசாக கட் பண்ணாங்கன்னா எதை வேணாலும் அது ஃபில்டர் பண்ணலாம். அது நெய் அரிங்கிறது இந்த தேன் ஆடை, இந்த தேன் ஆடை தான் நெய் அரி, இந்த தேன் ஆடை தான் ஃபில்டராக இருக்குது. இந்த கடை மாணாக்கருக்கு என்ன உதாரணம் சொன்னாங்கன்னா நெய்யரின்னாங்க. என்ன நெய்யரின்னா, நெய்யரி இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா எதை சேர்த்து வைக்கணும், அது நெய்யை இது அந்த தேனை தேனை எல்லாத்தையும் இப்போ கீழே விட்டுடுச்சு. அது இப்போ ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுதுன்னா வேண்டாத கசடை எல்லாம் தன்னிடம் சேர்த்து கொண்டு அவங்கள என்ன நல்லதை வந்து கீழே விட்டுரும். அதுக்கு தானே யூஸ் பண்ணுறாங்க ஃபில்டர். இப்போ ஒன்று வேண்டாம், நீங்கள் டீ ஃபில்டர்னு வச்சிங்களேன், நெய்யரிங்கிறது உங்களுக்கு புரியலன்னு வச்சிங்க, டீ ஃபில்டர்னு வச்சிங்க. டீ ஃபில்டர் என்ன பண்ணுது, அதில் இருக்கிற டீ பால் டிகாஷன் நமக்கு தேவை அதை விட்டுடும், வேண்டான்னு விட்டுரும். அந்த டிகாஷன் அந்த அந்த டீ ஃபில்டர் என்ன பண்ணுது, அந்த ஃபில்டர் தானே பேர் இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது ஃபில்டராக அது, அந்த அந்த ஃபில்டர் மேலே வந்து நமக்கு வேண்டாத அந்த டீ தூள் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொண்டு போய் குப்பையில் கொண்டு போய் கொட்ட போகிறோம். வேணாங்கிறத பிடிச்சி வச்சுக்கோம் அந்த டீ, அந்த டீ ஃபில்டர் வேணுங்கிறதெல்லாம் நல்லது எல்லாத்தையும் விட்டுடும்ல. அந்த மாதிரி இந்த மாணாக்கர் என்ன பண்ணுவோம்னா வேண்டாதது எல்லாத்தையும் அவர் எதுக்கோ ஏதோ காரணத்துக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன வேணுமோ அதையெல்லாம் விட்டுருவான். இவன் தான் வந்து கடை மாணாக்கனுடைய கல்வி. பாருங்கள் அன்னம் ஆவே தலை மாணாக்கனுக்கு அழகிறது, மண்ணோடு கிளியே இடை மாணாக்கன். கடைசிக்கு 4 உதாரணம் சொன்னார். என்னென்ன சொன்னார், இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னார் தலை இடை கடை மாணாக்கர். நீங்கள் கல்வி கற்கும் பொழுது இந்த மாணவர்களை பிரிக்கணும், இல்லை நீ எப்படி கற்றுக்கிற அப்படின்னு சொன்னால் நீ முதல்ல எதில் இருக்குன்னு பாருப்பா, நீ ஆடில் இருக்கியா மாட்டில் இருக்கியா ஃபில்டரில் இருக்கியா கிரவுண்டில் இருக்கியா இல்லை உச்சக்கட்டத்தில் பசுமாடு மாதிரி இருக்கிறாயா அன்னப்பறவை மாதிரி இருக்கிறியா நீனே பார்த்துக்கோ அதன்படி கற்க. அதனால தான் இந்த தெல்லியர் ஆதல் என்பது எல்லாரும் வரதில்லை, கற்றவன் எல்லாம் தெல்லியர் ஆதல் இல்லை, கொஞ்சம் பேர் தான் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நேச்சர், ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி தான். என்னென்னா கற்கன்னு சொன்னால் வள்ளுவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி வந்திருக்கணும்ல, என் ரிசல்ட்டு ப்ராசஸ் சேம். இப்போ நம்ம சிமெண்ட்டில் வந்துட்டு எத்தனை நாளே ப்ராசஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, ஃபினிஷ் ப்ராடக்ட் இஸ் சேம். ஆனால் இந்த கற்கங்கிறதுல அப்படி இல்லை. அதுக்கே வள்ளுவர் வந்து ஒரு மன்னிப்பு கட்டிட்டார், இந்த கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறதுல என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த மணல் கேணியில் தோன்றுகிறவங்களுக்கு தண்ணி நிறையா வரும். இப்போ என்னுடைய நிலங்கள் இருக்கிறது வந்து ஒரு மேடான இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, எவ்வளோ நோண்ட என்ன வரும், 10 அடிக்கு நோண்டிய மணல் கேணியை மண்ணில் நோண்டப்பட்ட கேணியை விட கட்டாந்தரையில் நோண்டி தண்ணி நோண்டணும்னா நான் 100 அடி பண்ணணும், 100 அடி பண்ணாலும் கொஞ்சம் போது கிடைக்கும். ஐயா அது இயற்கை,
நீ தோண்டப்படுகின்ற இடம் வித்தியாசப்படுவதனால ஊறப்படுகின்ற நீர் வித்தியாசப்படும். இப்போ மலைக்கு நான் போயிருக்கேன், அங்கே சுனை இருக்குது, அங்கே கல்லில் தோண்டினா கூட நீர் வருங்க, கல்லுலேயும் நீர் வரும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும், ஒரு 20 அடிக்கு நாங்கள் கல்லை போட்டு அப்படியே நோண்டிட்டே போனோம்னா அடியில் ஒரு கிளம்பர் தண்ணி கிடைக்கும் காட்டில் எங்களுக்கு. அப்போ எல்லாருடைய மனத்தில் இந்த எப்படி இந்த கல்வியானது ஒரு ஒரு அளவுக்கு தான் வரும், கற்று அனைத்து ஊரும் அறிவு தான், கற்க அறிவு வரும். ஆனால் அது ஊறுகின்ற இடம் தோண்டப்படுகின்ற இடத்தை பொறுத்தது. மணல் கேணியாக இருந்தால் நிறையா வரும், கற்கேணியாக இருந்தால் கொஞ்சமாக வரும், அல்லது அது மலை கேணியாக இருந்தால் 1 டிராப் 2 டிராப் தான் வரும். அது மாதிரி தான் உங்களுடைய மனசு எப்படி இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட்டோட நிலவரம் எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் வளரும். 8:45 இன்னும் முழுசாக நம்ம எந்த வார்த்தையுமே நம்ம இன்னும் பார்க்கல, மன்னிச்சிருங்க. அதுக்கு என்ன நிறையா அப்படியே மாறி மாறி போயிடுச்சு, இந்த வார்த்தையை அப்படியே இழுத்துட்டு போயிட்டது. நமக்கெல்லாம் ஒன்று ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒன்று இருக்குது, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அவ்வையார் பாட்டு. கற்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஏன் அவர் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொன்னார்? நான் இன்னும் திருப்பி முதல் வார்த்தைக்கே வரேன். என்னென்னா இந்த கடைசி வார்த்தைலாம் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், முதல் வார்த்தை கொஞ்சம் சிம்பிள், என் லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸி. கற்கன்னு சொன்னார், ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொன்னார்னு சொன்ன, படிச்சுட்டே இருங்கன்னு சொன்னார். ஐயா ஒருத்தவங்க கேட்டான், நான் 3 வயசில் வந்தேன், நீங்கள் சொன்னீங்க கற்கன்னு சொன்னேன், இப்போ எனக்கு 58 வயசு, படித்து 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 ஊடு பூரா புக்கை அடிக்க வச்சுட்டேன், இன்னும் நான் கற்க வேண்டுமா? இதுவரை கற்கன்னு சொல்லலையே அவரே சொன்னக்கார. 10 குரல் எடுத்து பாருங்கள், இவ்வளவு படித்து முடிச்சிட்டியா? அது அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் விஷம் அப்படின்னு ஒரு நம்மள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஐயா நான் படிச்சுட்டு நிறுத்தணும்? இல்லைப்பா, கற்க. அவர் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கற்கன்னு சொல்லிட்டு இருக்காரு, அது கரெக்டா அப்படின்னா கரெக்டு. எப்படி அப்படின்னு சொன்னால், கற்றது கையளவு. வாழ்க்கை பூராக நாம் படித்தாலும் எவ்வளோ தெரியுமா படிக்கிறோம், கற்றது கையளவு, ஒரு கை அளவு தான், அவ்வளோதான் நீ படிச்சிருக்க முடியும். பெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டை அவ்வளோதான் படிக்க முடியும். சரி, அப்போ இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது, இன்னொரு கை இருக்க, இப்போ 2 கை அளவு கற்க வேண்டியது இருக்கு. ஒரு கை அளவு தான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உன்னால் படிக்க முடியுமா? இல்லைப்பா, தப்புப்பா, டோட்டலாக தப்பு, யூஆர் நோவேர் நியர் ரெடி. அப்போ படிக்க வேண்டியது எவ்வளோன்னு கேட்டால், கல்லாதது உலகளவு. ஒரு கை எடுத்தது போக என்டையர் வேர்ல்டு மைனஸ் 1 ஆர்ம் மெஷர், அவ்வளோ இருக்கு படிக்க வேண்டியது. அப்போ ஒரு ஜென்மத்தில் படிக்க முடியுமா நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ எத்தனை ஜென்மம் எடுக்கணும், ஒரு கை இன்ட்டு அநேகமாக ஒரு 10,000 மில்லியன் டைம்ஸ் நான் பிறந்து படித்திருந்தனால், நான் படித்ததெல்லாம் என்னுடைய இருந்ததுன்னு வச்சுங்க, அப்படியும் இருந்ததுன்னால் என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மீதியெல்லாம் நல்லா படிக்க முடியும். கல்லாதது உலகளவு. அது எனக்கு சொல்லலை அந்த பாட்டு, அந்த பாட்டு யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க, கல்விக்கெல்லாம் யார் இன்சார்ஜ்? அந்த பாட்டில் யார் 2வது வரையும் நீங்களாம் படிக்க மாட்டீங்க, யார் இன்சார்ஜ்? கல்வி கடவுள் யார்? சரஸ்வதி. இந்த பாட்டு அவளுக்கு, கவனிச்சு பாருங்க 2வது வரிய, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுவார். எந்த சாமி படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது, இந்த சரஸ்வதிக்கு மாத்திரம் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா, மடியில் வீணையும் கையில் புஸ்தகமும் இருக்கும். அவ என்ன சொல்கிறாளா, கல்விக்கெல்லாம் நான் தான் இன்சார்ஜ், கல்வியில் நான் தான் கிரியேட் பண்ணேன், நான் கிரியேட் பண்ணதை என்னோட பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா, கற்றது எனக்கு கற்றது, நான் கற்றது செல்வநாயகம் இல்லை, அது கலைமடந்தை. சரஸ்வதி சொல்கிறாளாம், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லி உற்ற கலைமடந்தை ஓதுவாள். கலைக்கெல்லாம் யார் இன்சார்ஜ்? அந்த சரஸ்வதி இருக்காளே, அவை ஓதுவாள், ஓதுவாள்னா படித்து கொண்டிருக்கின்றாள், உற்ற கலைமடந்தை ஓதுவாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்சான். அதுக்கப்புறம் வேற ஒரு பொருள் போயிடுது, எறும்பும் தன் கையால் என்சான். அதாவது ஒரு சான் இருக்குல்ல, நீ எவ்வளோ உயரம்னு கேட்டால் நீங்கள் 5, 10, 130 சென்டிமீட்டர் அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா, என் கையால் என்சான், கை இருக்கின்ற எந்த மிருகத்திற்கும் உயிரினங்களுக்கும் அந்த கையால் 8 சான் வச்சிங்கன்னா அது அவங்களுடைய உயரம். அது எறும்பும் தன் கையால் என்சான், எறும்புடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னா காலுடைய கையில் இருக்குல்ல, அதனுடைய கை கால் முன்னே நடந்து போது அதால் எடுத்து 8ஆல் பெருக்கினீங்கன்னா அதான் ஒரு எறும்புடைய லெங்க் இருக்கும். எறும்பும் தன் கையால் என்சான், அது வேற ஒரு கருத்துக்கு போகுது. அது என்ன எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று ஊற்ற கலைமடந்தையும் ஓதுவாள். சரஸ்வதியே உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கான்னு நமக்கு என்ன வேலை? காலையில் எழுந்திருப்ப படிக்கணும், நைட்டு போகிறப்ப
ஒரு புக்கு எடுத்து கடைசி ரெண்டு பக்கத்தையாவது ஒரு பக்கமாவது படிச்சுட்டு தலைமாட்டில் வச்சுட்டு படித்த வரைக்கும் போது தூங்குறப்பையாவது ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுட்டு விடக்கூடாது இந்த புஸ்தகத்தை. சரி, அது மாதிரி படிக்கிறோம். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். படிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அப்போ இந்த ஓட்டை குடம் இருக்குன்னு சொன்னல, எல்லி குடம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கால்வாசியை படித்தாலும் நமக்கெல்லாம் சிறந்து விளங்காததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், படித்ததை என்ன பண்ணிடுறோம், மறந்து விடுகின்றோம் இல்லையா. சித்திரமும் கைப்பழக்கம். பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கான், அவன் ஏன் சிறந்த ஆர்டிஸ்டாக இருக்கான் தெரியுமா உங்களுக்கு, போட்டு பார்க்குறான், அதனால் அந்த படம் அவனுக்கு பிரில்லியண்ட்டாக வருது. பிக்காசா கூட ஒன்று பிறந்தலேருந்து ஒன்று பெரிய ஆளாக இல்லை, செஞ்சு பார்த்து தான் கைவண்ணம் அப்படி பெருசாக போச்சு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். தமிழ் அழகாக வந்து பாடினாங்களே அவங்க, இப்போ முதல் அந்த ரெண்டு பெண்கள் பாடினாங்கள்ல, முதல் தடவை வந்தப்பே அப்படி அவங்க பாடிட்டாங்க, அழகாக பாடிட்டாங்க, இசையாக பாடிட்டாங்க இல்லையே. செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்ல சொல்ல தான் அந்த 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 இனிமை வரும். செந்தமிழும் நாப்பழக்கம், இத்தம் நடைப்பழக்கம். அருமையான இது. அதாவது உங்களுக்கு நடக்க தெரியும்ல, குழந்தையிலேருந்து இப்போ எல்லாருக்கும் 50 வயசு ஆகுது, நமக்கு நடக்க தெரியுமா நடக்க தெரியாதா, அது பழகணுமா அப்படின்னா ஆமாம். என்ன, நடை கூட பழகினால்தான் உங்களிடம் சிறந்து இருக்கும். ஏன்னா நடக்க தெரியும், இப்போ திடீர்னு உங்களை வந்து 40 கிலோமீட்டர் ஒன்றும் நீங்கள் ஓட வேண்டாம், மொத்த காலில் நொண்டி அடிக்க வேண்டாம், நடந்து போகணும்னா உங்களால் நடக்க முடியுமா, நடக்க தான் தெரியுமா, நடங்கலான்னு நடக்க முடியுமா, 1/2 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது, காலை வலிக்குது, இடுப்பை வலிக்குதுன்னு சொல்கிறோம்ல. அப்போ நடை கூட, நடைக்கு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய டெக்னிக்கல் ஸ்கில் கிடையாது, அது இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பர்டைஸ், யூ டோன்ட் நீடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரைனிங் தேவையில்லை. ஆனால் ஐயா மண்டையில் அடித்து சொல்கிறேன், அது கூட நீங்கள் பழகினால்தான் உங்களிடம் இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். மூணாவது என்ன தெரியுமா சொல்ல வந்த, வைத்த ஒரு கல்வியும் மனப்பழக்கம். என்ன அர்த்தம் அதுக்கு, இப்போ ஒரு தப்பான ஒரு அர்த்தம் வந்திருக்கு, இன்னும் ரோட் லேர்னிங் ஏதோ புதுசு புதுசாக சொல்கிறாங்க இந்த எஜுகேஷனில். என்ன அப்படின்னா, படித்ததை மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, படித்ததை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் அப்படி சொல்ல, வைத்த ஒரு கல்வியும் மனப்பழக்கம். அதாவது படித்து நெற்று பண்ணி அந்த சிஸ்டம், உன்னுடைய சிஸ்டத்தில் அது போய் ஊறி போய் நிற்கணும்னு சொல்லுது. அதுதான் சரியான முறை. ஏன் அப்படின்னா, டேப்பை திறந்த தண்ணி ரெடியாக இருந்தால் தானே டேப்பை திறந்தவுடனே தண்ணி வரும். அப்போ போயிட்டு மேலே டேங்க்லேருந்து வந்த எவ்வளோ நேரம் நம்ம பயன்படுமா, நமக்கு அவசரமாக நாம் கற்ற கல்வி பயன்பட வேண்டும் என்றால் அது அப்படியே ரெடியாக வாயில் இருக்கணும், ரெடியாக என் மூளையில் இருக்கணும், ரெடியாக கையில் இருக்கணும், அப்போ தானே பயன்படாது. வைத்த ஒரு கல்வியும் மனப்பழக்கம். மனப்பாடம் பண்ணி அதை என்னுடைய உடலில் 6-8 இன்ச்சிலையும் 6 அடியிலையும் சேர்ந்து இருந்தால்தான் அதனால் அதுக்கு பயன் உண்டு. எனக்கு இருக்குது, நான் புக்கை பார்த்துக்கிறேன், எனக்கு ஃபார்முலா தெரியும், யோசிச்சு பார்த்து நான் டிரைவ் பண்ணிடுவேன், ஐயா அது வாழ்க்கையில் பயன்படாது. வைத்த ஒரு கல்வியும் மனப்பழக்கம், எப்படி நித்தமும் சின்ன ஒரு நடை கூட பழகினா தானே வேணுங்கிறாங்கல்ல, நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னு சொன்னாங்கல்ல, அப்போ வைத்த ஒரு கல்வியும் மனப்பழக்கம். இதுக்கு ஒரே ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன் நான். பாண்டவர்கள் கௌரவர்கள் எங்கே படித்தாங்க, அவங்க படித்த இடம் என்ன, அவங்க எந்த வயதாரியில் படித்தாங்க, துரோணாச்சாரியர். அதுக்கு முன்னால் அவருடைய பிரதர்லாட்டை படித்தாங்க, கிருபாச்சாரியர்கிட்ட படித்தாங்க. அந்த வாதியாரை தாண்ட உடனே அவர் தன்னுடைய மச்சினாரியை கூப்பிட்டு வந்தார், துரோணாச்சாரியர்கிட்ட படித்தாங்க. இந்த படிப்பில் யார் சிறந்து விளங்கினாங்க, தலைமனாக்கராக யார் இருந்தாங்க, அர்ஜுனன் இருந்தான். இந்த துரியோதனனுக்கு என்னென்னா ஒரு பெரிய மன வருத்தம் என்னன்னா, இந்த வாதியாரை துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்குன்னு ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்குறாரு, அதனால தான் அவன் வந்து பிரில்லியண்ட்டாக இருக்கான். எல்லாருக்கும் ஒன்றா சொல்லி கொடுத்துருந்தாருன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே கற்றிருக்கணும். அவனுக்கு மாத்திரம் வித்தைகள் சிறந்து இருப்பதற்கு காரணம் ஓர வஞ்சமாக நயவஞ்சமாக பயாஸ்க அந்த வாதியாரை அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு அந்த வாதியாரை திட்டிகிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன இன்னொரு ஆதங்கம்னா, அப்போ அரசராக இருந்தது துரியோதனனுடைய அப்பா, பெரியப்பா தான், ரெண்டு பேருக்கும் இன்னும் பங்கு பிரிக்கலை அந்த டைமு. ஆஸ் எ ட்ரஸ்ட்டு ஹீ இஸ் ரூலிங் ஃபார் எவ்ரிபடி சேக். ஏன் அப்பாவுடைய ராஜ்யத்தில் எங்கள் அப்பா ஊடு கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா சாப்பாடு போடுறாரு, எங்கள் அப்பா இவனுக்கு பொருள் கொடுக்குறாரு, ஆனால் இன்னொருத்தர் பையனுக்கு போய் நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு, எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு அந்த ஆளை போட்டு திட்டிகிட்டே இருந்தான் துரியோதனன். அது மாதிரி இல்லைன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ ரெண்டு பேரும் இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு வித்தையை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறான் துரியோதனன். துரோணாச்சாரியர் என்ன பண்ணார், இந்த கதையை எடுத்து இந்த பாண்ட இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் எடுத்திங்கன்னா திருக்குறள் மாதிரி தான், ஒன்றில் போய் கை வச்சிங்கன்னா அப்படியே இழுத்துட்டே போயிடும்,
நான் கண்ட்ரோல் பண்ணி இந்த இந்த கதையில் நிறைய அப்படியே பிரியுது. நான் கொஞ்சம் இந்த கதை மாத்திரம் நிறுத்திக்கிறேன். நான் இந்த குதிரை லாடப்பட்ட மாதிரி போயிடும், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வித்தை சொல்லிக்குள்ளார். என்ன வித்தை அப்படின்னு சொன்னால், ஒரு அம்பையும் வில்லையும் எடுத்து ஒரு மந்திரத்தை சொன்னால் எத்தனை இலக்கு இருக்கின்றதோ அத்தனை இலக்காக அந்த அம்பு பிரிந்து அத்தனை பேரையும் தாக்கும். இது அர்ஜுனன் பின்னால் யூஸ் பண்ணுறான், பிரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணுறான். அது தீய ரெண்டு சண்டையில் அர்ஜுனன் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுறான். இதை வந்து துரியோதனனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு அந்த வாதியார் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார். துரோணாச்சாரியார் என்ன பண்ணார்னா, அந்த மந்திர அந்த காலத்தில் எப்படி திருப்பாங்க, இந்த கவிஞர்கள்லாம் இந்த காலத்தில் இருக்க பெரிய பேப்பரில் எழுதி ஜெராஸ் எடுக்கல, ஆத்தங்கரையில் கடற்கரையில் நடந்து போவாங்க. ஒரு பாட்டு ஒன்று, ஒரு மாணக்கன் ஒரு டவுட்டு கட்டினா ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அந்த பாட்டை வந்து அந்த மணலில் எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த வாதியார் திருப்பி பார்க்க மாட்டார், பொருளை சொல்லுவார், டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அப்படியே போயிடுவாங்க, அவ்வளோதான், அந்த பாட்டு அழிஞ்சு போயிடும். வேறு யாராவது ஒருத்தர் அந்த பாட்டை எழுதி வச்சாதான் அந்த பாட்டு இருக்கும். அப்படி தான் இருந்தது. அந்த அப்படி கிடைச்ச பாட்டே ஒரு ஒரு கோடி பாடல்கள் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ இந்த வாத்தியார் இந்த துரோணாச்சாரியர் என்ன பண்ணார், அந்த மணலில் அந்த தரையில் அந்த அந்த மந்திரத்தை எழுதிட்டு, இந்த மந்திரத்தை நீ படித்து இந்த மந்திரத்தை உபயோகித்தால் உனக்கு எத்தனை விரோதிகள் இருக்கின்றார்களோ, எத்தனை பேர் முன்னால் டார்கெட் இருக்கோ, அத்தனையாக ஒரே ஒரு அம்பே பிரிந்து அவர்களை தாக்கும்னு சொல்லி கொடுத்தார். இந்த வாத்தியாருக்கு, இந்த பையனுக்கு உடனே அதை டெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை. உடனே தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்தான். முதல்ல வாத்தியார் டெஸ்ட் பண்ண சொன்னார். வாத்தியார் டெஸ்ட் பண்ணார். அந்த அந்த ஒரு பெரிய அரச மரத்தில் ஒரு 100,000 இலைகள் இருந்ததுன்னு வச்சிங்களேன். துரோணாச்சாரியார் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்போ ஒரு இலையிலையும் அந்த அம்பு சென்று ஒரு கொத்தலை போட்டது, ஒரு ஹோலை போட்டது. இப்போ ரெண்டாவது இந்த இந்த பையன் என்ன பண்ணான், அந்த ஸ்டூடெண்ட்டை யார், நம்மளுடைய துரியோதனன், உடனே ஓடிப்போனான். அந்த மந்திரத்தை படித்தான், அந்த வில்லையும் அம்பையும் எடுத்து மந்திரத்தை சொல்லியபடி அந்த அம்பை விட்டான். ஒரு அம்பு தான். திருப்பி என்ன பண்ணுச்சுன்னா, எக்ஸாக்டாக 100,000 அம்புகளாக அந்த அந்த அம்பு பிரிந்து அந்த துரோணாச்சாரியார் விட்ட அந்த ஒரு இலையிலையும் அதற்கு பக்கத்தில் இன்னொரு கொத்தலை போட்டது, ஒரு துவாரத்தை போட்டது. இப்போ நவ் தி லீஃப் ஹேஸ் டூ ஹோல்ஸ், ஈச் லீஃப் ஹேஸ் டூ ஹோல்ஸ். எனக்கு மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோட நிற்கலை. அவன் எவ்வளோ வில்லு, அந்த காலத்தில் இந்த பொறாமின்னு ஒன்று இருக்க பாருங்கள். ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஒரு பழமொழி கிராமத்திலலாம் சொல்லுவாங்க. தயவுசெய்து ஆமை இல்லை, ஆமை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஒரு பிராணி. இப்போ நிறைய நல்ல உதாரணங்களுக்கு ஆமை வந்து உதாரணமாக சொல்கிறோம் பாட்டிலெல்லாம். ஆமை என்னென்னா அது பொறாமை. பொறாமை மாத்திரம் ஒரு வீட்டில் பூந்துச்சுன்னு வச்சுக்கலாம், என் தம்பி என்னோட சம்பாதிக்கிறான், என் தங்கச்சி என்னோட சம்பாதிக்கிறான்னு எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குறிப்பிடவே மாட்டேன்னா. என் தம்பி என் தங்கச்சியும் சிறப்பாக இருந்தது எனக்கு நல்லதானே, எனக்கு நல்லது தானே, ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் எனக்கு உதவி செய்வாங்க. ஆனால் மனிதன் இப்போ என்ன பண்ணுறான்னா, அண்ணன் தம்பி நல்லா இருந்தால், மாமா மச்சா நல்லா இருந்தாலும், ஐயோ அவங்க வீட்டில் நல்லா இருக்காங்கன்னு பொறாமை போகுது, அவங்களுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஆமை போகுந்த வீடு நம்ம வீடு உருப்பிடலாம் போயிடும். இது ஆமை பொறாமை உனக்கு. இந்த துரியோதனனுக்கு என்ன பண்ணால், வாத்தியார்கிட்ட போனான், கையில் சத்தியம் பண்ணுங்கன்னா. இவனுக்கு ஒன்றும் புரியல, வாத்தியாருக்கு துரோணாச்சாரியாருக்கு, எதுக்குப்பா சத்தியம் பண்ணணும்னு கேட்டார். எனக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த இந்த மந்திரத்தை நீங்கள் யாரிடமும் குறிப்பாக அர்ஜுனனிடமும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சிரித்தார். கலை கசடு அற, பிறருடைய கசடை அறுப்பதற்காக நல்வாழ்வுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும் வள்ளுவர் சொல்கிறாரு. இந்த முட்டாப்பா என்ன சொல்கிறான், இதை நீ யாருக்கும் கற்றுக் கொடுக்காதுன்னு சொல்கிறான். எனக்கு பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இவன் இவ்வளோ மோசமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு சத்தியம் செய்கின்றார் துரோணாச்சாரியார். இந்த இந்த மந்திரத்தை நான் இனிமேல் எவருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஓத மாட்டேன். துரியோதனுக்கு மகா மகிழ்ச்சி. அடுத்த நாள் வாக்கிங் துரியோதனன் என்ன பண்ணா, இந்த இந்த பாண்டவர்கள் 5 பேர், தன்னுடைய சகோதரர்கள் 99 பேர், வாத்தியாரெல்லாம் அழைச்சிக்கிட்டு வாக்கிங் வர்ற மாதிரி குருகுலத்திலேருந்து அதே வழியாக நடத்தி அழைத்து கொண்டு வந்தார். அதே அரச மரம் வந்தது, அந்த இடத்துல நின்றான். நின்றுட்டு ஒரு ஒரு திமிருடன், தனக்கு ஒரு ஞானம் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு ஒரு மனநிலையில் மேலே பார்த்தான். அவங்க மற்ற சகோதரர்களுக்கு சொல்லணுமேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா என்ன இருந்துச்சுன்னா, ஒரு இலையிலையும் துரோணாச்சாரியர் போட்டது, துரியோதனன் போட்டது என்ற 2 பொத்தலுக்கு பதிலாக 3வது பொத்தல் ஒன்று அதில் இருந்தது. இத்து கொண்டு கழுத்தை உயர்த்திய அவனுக்கு பெரிய கோபம், என்ன 3வது இலையில் 3வது பொத்தல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடுனா போய் வாதியரை பிடிச்சி உழுக்குனான். என்ன குரு துரோகம் பண்ணி, என்ன நீங்கள் பண்ணீங்க, என்ன பண்ணா பண்ணேன்னு மேலே பாருங்கள், 3வது இலை இருக்கிறது, நீங்கள் போட்டிங்களா அந்த இலையை அப்படின்னு. அந்த பொத்தல் என்ன, இல்லையே நான் போடவே இல்லையே, நான் உன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு போனது இப்போ தானே எழுச்சி, நான் காலையில் வரேன்னு. அப்போ நீங்கள் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தீங்களா, நான் யாருக்குமே சொல்லி கொடுக்கலையே, உண்மை இல்லை போய் சொல்கிறேன். இல்லைப்பா உண்மைதான்ப்பா, நீ வேணால் அந்த அர்ஜுனனே கேட்போம், இல்லை கேளு நீ அப்படிங்கிறான். துரோணாச்சாரியார் கூப்பிட்டார் அர்ஜுனனை. அர்ஜுனன் அப்படியே பயந்து கையை கட்டிட்டு வந்தான். ஐயா வணக்கம் ஐயா, மேலே என்ன இருக்குன்னு, மரம் இருக்குது, இலை இருக்குன்னு, இந்த இலையில் என்ன இருக்குது உருப்படியாக பார்த்து சொல்லுன்னா, பொத்தல் இருக்குன்னு. எத்தனை பொத்தல் இருக்குன்னு, 3 பொத்தல் இருக்குது அர்ஜுனா,
ஒரு பத்தல் நான் போட்டேன் முதல்ல, ரெண்டாவது பத்தல் இந்த துரியோதனுக்கு சொல்லி கொடுத்து அவன் போட்டான், இந்த மூணாவது பத்தல் யார் போட்டது உண்மையை சொல்லலை. ஐயா இதில் உண்மை எதுக்கு, நீங்கள் கேட்டாலே அதான சொல்ல போகிறேன், நான் தான் போட்டேன்னா. உடனே துரியோதன கத்தியம் கத்துறான், பார்த்தீங்களா சத்தியம் சொல்லிட்டு நீங்கள் தப்பாக சொல்லி கொடுத்துருக்கீங்களேன்னு, இவனுக்கு சொல்லி கொடுத்தீங்களேன்னு. அப்போ துரோணாச்சாரியர் கேட்டார், உனக்கு பிறந்த பேருந்து இந்த இந்த மந்திரம் தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணேன்னு, நேத்தி நீங்கள் ரெண்டு பேரும் போன பிறகு வாதியாரை விட்டுட்டு போயிட்டோமே, வாதியார் ஏதோ சொல்லி கொடுப்பாரு கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் பின்னால் தான் வந்தேன். வந்தப்போ பார்த்தா ஏதோ ஒரு தரையில் ஒரு மந்திரம் எழுதின மாதிரி இருந்தது, சமஸ்கிருதத்தில் ரெண்டு ஸ்லோகம் இருந்தது. இங்கே இருக்கிற மந்திரம் இருக்கே தெரியலேன்னு இப்படி யோசிச்சுட்டு அண்ணாந்து பார்த்தேன், ஒரு ஒரு இலையிலையும் ரெண்டு பத்தில் இருந்தது. உடனேயே புரிந்து கொண்டேன், இந்த மந்திரத்திற்கும் இந்த பொத்தை இந்த துவாரத்திற்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினச்சிட்டு உடனே நான் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், அந்த மந்திரத்தை படித்தேன், சரியான பார்ப்பதற்கு என்னுடைய வில்லை எடுத்து விட்டேன். அந்த வில் அம்பு ஆனது 100,000 அம்பாக பிரிந்து அந்த ஒவ்வொரு இலையிலும் மூன்றாவது பத்தில் இட்டதுன்னா, இதுதான் என் நடந்தது, நான் வேற தப்பு சொல்ல போய் சொல்லன்னா. இப்போ ஒன்றும் பிளேம் பண்ண முடியாது நீங்கள் அர்ஜுனனே. இப்போ துரியோதனர் கூப்பிட்டாரு ஆசிரியர், துரோணாச்சாரியர் கூப்பிட்டு, சரி பரவாயில்ல அவன் கற்றுக்கிட்டான்னா பரவாயில்ல, மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது அல்லவா, அதனால் உனக்கும் இப்பொழுது அர்ஜுனனுக்கும் தெரிந்த அந்த வித்தையை உன்னுடைய சகோதரர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தர்மனுக்கும் பீமனுக்கும் நீ போய் காட்டு அப்படின்னு சொல்ல, துரியோதனன் அம்பையும் வில்லையும் எடுத்தான், ஓடி போனான் அந்த இடத்துக்கு, குனிஞ்சு பார்த்தான், அந்த மந்திரம் இருந்த இடத்த சுத்தமாக அழிச்சிருக்கான், மந்திரம் இல்லை. ஓன்னா வாத்தியார்கிட்ட, ஐயா மந்திரம் இல்லையென்னு எனக்கு என்ன பண்ண, நான் என்ன பண்ணுறது அர்ஜுனனை பார்த்தாங்க எல்லாரும். அர்ஜுனன் சிரிச்சுட்டே சொன்னான், ஐயா அந்த மந்திரத்தை பார்த்தேன் படித்தேன், இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், மூன்றாவது பொத்தல் வந்தது, புரிந்து கொண்டேன் இது எதற்கு பயன்படுன்னு. உடனேயே அந்த மந்திரத்தை நான் மனப்பாடம் செய்துவிட்டு மனத்தில் நிறுத்தி கொண்டு அதை அழுத்தி விட்டேன். நான் இந்த மக்கு துரியோதனன் படித்தான்ல செஞ்சான்ல மனப்பாடம் பண்ணி வைக்கல, தன்னுடைய மனத்தில் அவன் நிறுத்தி கொள்ளவில்லை. ஆனால் அர்ஜுனன் அந்த கலையை என்றென்றும் மனத்தில் இருக்கும்படி மனப்பாடம் செய்து உருப்போட்டு, அதான் உருப்போடுறதுன்னு பேர், உருப்போட்டு தன் உள்ளத்தில் ஏற்றி வைத்து கொண்டதுனால அவனும் சொல்லக்கூட வேண்டாம், அவன் அவனுடைய விரலு கூட தெரியும், அந்த மாதிரி ஸ்பீடில் தான் அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துகிறான் பின்னால். ஆனதுனால அவன் சிறந்து விளங்கினான். ஒரு தடவை கற்றதுனால கூட தன்னுடைய மனத்தில் வைத்து கொள்ளாத காரணத்தினால துரியோதனன் அந்த கலையை இழந்தான். படித்ததெல்லாம் மனத்தில் வைத்து கொண்டதுனால அர்ஜுனன் சிறந்த மாணாக்கனாக இருந்தான். அதனால தான் அவன் சொன்னான், நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னு சொன்னப்ப, கற்றது ஒரு ஒரு செயலையும் மனசில் வைத்து கொள்ளும்படி கற்க வேண்டும். என்ன சொன்ன அந்த பாட்டு என்ன சொன்னா, ஒரு ஓவியம் வரைவதற்கு கைப்பழக்கம் வேணும், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்ற ஒரு கல்வியும் மனப்பழக்கம், மனத்தில் வைத்து கொள்ளும்படி கற்க. அப்படி கற்றால் நம்முடைய கசடு அறிந்து நாம் சிறந்த முறையில் வாழலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுகாலம் அமைதி காத்தவங்களுக்கு இரண்டாவதாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொண்டு